பிசிக்கல் பாடியிலே ஃபீல் பண்ண முடியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிலேஷன் பிறகு கேன்சர் ப்ராப்ளம் சரி வயது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டா கேன்சர் இருக்கு. அதுக்காக கொஞ்சம் பிரார்த்தனைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலான்னு போய் வந்தேன். தம்பியும் நம்ம தான் போயிருந்தோம். கடந்த கூட வச்சிருந்தாங்க ஃபீல் பண்ண முடியாது. உள்ளே வந்து புறமா இருக்கு. என்ன ஐயா சொன்னார் வந்து வெளில எதுவும் கிடையாதுன்னு. ஆனா உள்ளே புறமா வெளில தெரியறது எப்படி அது, எப்படி அதை ஃபீல் பண்ண முடியறது? அந்த திருவண்ணாமலைக்கு மட்டும் என்ன அது அவ்வளோ இது மகத்துவம்? எங்கேயோ இவ்வளவோ இடங்கள் இருக்கு. ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலைக்கு மட்டும் எதுக்கு வரணும்? ஏன் ரிஷிகேஷுக்கோ பத்ரிநாத்துக்கோ போயிருக்க கூடாதா? திருவண்ணாமலைக்கு மட்டும் எதுக்கு வரணும்? திருவண்ணாமலையில என்ன சூட்சமும் இருக்குன்னு கேட்கலாம் தான் உங்களுக்கு. திருவண்ணாமலையை பத்தி இப்ப மனிதர்களை பத்தியே பேசி பேசி இருக்கிறதுனால திருவண்ணாமலை கஷேத்திரத்தை பத்தி என்ன மகத்துவம், அங்க கிரிவலம்னா என்னன்றத, உண்மையான கிரிவலம்னா என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். அங்க போயிட்டு வந்தது பார்த்தேன்னா எனக்குள்ள வந்து ஒரு என்ன ஃபீலிங் சொல்ல முடியல. அடிக்கடி இந்த ஒரு ஆழ்ந்த உள்மௌனம் வந்து ஏதோ வந்துட்டே இருக்கு. அது நானே கற்பனை பண்றதா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா நீங்க வந்து சொல்றது வந்து முன்னாடி எது வந்து உனக்கு எந்த ஒரு ஃபீலிங் வந்தாலும் அதை வந்து ஒரு பேட்டர்னுக்குள்ள எடுத்துன்னு வராதுன்னு சொல்லியிருந்தீங்க. பேட்டர்னுக்குள்ள எடுத்துன்னு வந்து அது ஒரு ஞானமே கிடைச்சாலும் சரி அது ஒரு பேட்டர்ன்ல எடுத்துன்னு வராத, அப்படியே ஒரு வாட்ச் வியூவர் வியூவர் மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம். இது வந்து உண்மையா உண்மையான இதுவா? என்ன இருக்கிற நிலையை வந்து எனக்கு உணர முடியாது. எனக்கு ஒன்றும் அந்த உணர்றதுக்கு வேண்டிய தகுதியும் கிடையாது. சன்னிதானத்தில் தான் தெளிவுபடுத்த முடியும். நான் கேட்கறான் தான் கண்டிப்பா. இது வந்து ஒரு சொல்ல முடியல. அது பூமியில நடக்கக்கூடிய நிகழ்வா தெரியல. அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுவா இருக்கு. அதாவது ஸ்டில்லா இருக்கு, ஸ்டில்லா அப்படியே இருக்கு. இங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்கன்னு போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்து சும்மா உட்காந்து இருந்தேன். ஒரு பத்து ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து இருக்கும் போது அந்த ஸ்டில்னஸ் திருவண்ணாமலையில என்ன இது இருந்ததோ அது இங்க அப்படியே அப்பட்டமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஆன் பண்ணிட்டீங்கல்ல. சரி, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா பகவானுக்கு வந்து அருணாச்சலம் அப்படின்ற வார்த்தை தான் வந்து அவரை வந்து வாழ்க்கையில் வந்து புரட்டி போட்டது. சின்ன வயசில் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த செப்டம்பர் மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு ஒரு வருஷம் முன்னாடி யாரோ தெரிஞ்சு ஒரு வீட்டுக்கு வந்து அருணாச்சலேஸ்வரர்னோடனே அருணாச்சலம்ன்ற வார்த்தை வந்து ரீங்காரம் பட ஆரம்பிச்சுடுது. அருணாச்சலமா அப்படின்னும் போது அதான்ப்பா திருவண்ணாமலைப்பா அப்படின்னு ஒன்று. ஓ, திருவண்ணாமலைன்றது க்ஷேத்திரம், அங்க இருக்கிற சுவாமி பேர் அருணாச்சலேஸ். அருணாச்சலம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப தாக்கிது. ஏன்னா வந்து தத்துவத்தினோட அடிப்படை உண்மை வந்து அச்சலத்தன்மை. உண்மை பொருள் எப்படி இருக்கு? அசையாம இருக்கு. பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் வந்து அசையாம இருக்கு. ஆகாசம் ஆகாசமா இருக்கிறதே வந்து ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் அடைச்ச மாதிரி இருக்கு. வியாபகத்தன்மைன்னு சொல்லுவா. வியாபகம் தான் நான் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி எல்லாத்தையும் தாண்டி எல்லாமா இருக்கிறது ஆகாசம். வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இல்லை, இப்போ ஆமா கண்டிப்பா வார்த்தைகளால் விவரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்தூல ஆகாசம் அதுக்கு நம்மளுக்கு உதாரணமா கண்ணு இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஒரு பிறவி குருடனுக்கு ஸ்தூல ஆகாசத்தை கூட விவரிக்க முடியாது. கரெக்டா? ஆகாசம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது.
ஏன்னா அவன் மனசில் எண்ணங்களாக தான் அவன் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆகாசம்ன்றது வந்து எப்படி இருக்குன்றது அவனால் கற்பனை கூட பிறவிக்கொருடன் நான் சொல்கிறேன். ஸோ பண்ண முடியாது. நம்ம வந்து நம்மளுக்கு பரம்பொருள் வந்து கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு உபாயமே வந்து விழிப்பு நிலையில் பிரம்மாண்டமான ஆகாசத்துக்குள்ள நம்மளுடைய எண்ணம் நம்மளை பிறந்தவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. தனித்து இருப்பவர்களாக உடல் அளவாக நம்மளை கட்டி போடுறது கரெக்டா. அந்த எண்ணம் வந்து அவருக்கு அந்த அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலம் அப்படின்ற வார்த்தையை கேட்டவுன்னு நின்றுபிடித்து எண்ணத்தினோட அசைவை நின்றுபிடித்து அச்சலத்தன்மையை நேரடியாக அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஃபீல் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து அந்த என்ன இடம் திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே அன்னியிலேருந்து அந்த ஆன்மா துடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம்தான் மரண அனுபவம் வருது, ஆட்டோமேட்டிக்காக வராரு. ஒரு 6 மாதத்தில் வந்து இதுக்கு மேலே இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு முடிஞ்ச மாதிரி ஒரு 15 வயசு பையனுக்கு. இப்போ எல்லாருக்கும் என்ன நடக்கும், சாதாரணமான மனித சமுதாயம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கு, அப்படியே வாழ்ந்துட்டுருப்பா 70 வயசு 80 வயசு நேச்சுரலாக என்றைக்கோ உடம்புச்சிடலாம் போகிறது, ஆஸ்பத்திரி கழிச்சும் போகிறது, போகிற வழியில் செத்து போய்டுறது, ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 3 மாதம் இருந்துட்டு செத்து போய்டுறது, இல்லாட்டி 2 நாளில் செத்து, ஏதோ ஒன்று அந்த இடத்துல வந்து ஸ்தூலமாக அவளுக்கெல்லாம் போகிறது. இங்கே வந்து சூக்ஷமமான அந்த இதுவே வந்து முடிவுக்கு வந்துடுத்து, அவர் மன முடிவுக்கு வந்துடுத்து அந்த வார்த்தையை கேட்கும் போதே. அதனால தான் வேற எந்த ஸ்தலத்துக்கும் இல்லாத மகிமை வந்து அச்சலத்தன்மை அப்படின்ற அந்த சுவாமி பேரே, அதுதான் முதல் தத்துவம். சத்து சித்து ஆனந்தம் இதுதான் இறை சுரூபம் ஆன்மஸ்வரூபம், அதுதான் எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கு. அதனுடைய அடிப்படை தன்மைகள் இது. அதுல கூட முதல் தன்மை வந்து சத்து. சத்துன்னா சத்தியமான தன்மை, உண்மையான தன்மை, இருப்பு தன்மை, எவர் எக்ஸிஸ்டிங். எவர்னா வந்து திருப்பி காலத்தை சொல்றோம், எப்போன்னு சொல்றோம். அந்த காலம் வந்து காலத்தை கடந்த இருப்பு. இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணத்தோட காலமும் முடிவுக்கு வர மாதிரி வருது கரெக்டா. இப்போ வந்து நேத்திக்கு வாழ்ந்தவர்களாக நாம் நம்மை நிறைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு நிறைய அனுபவங்களை நேற்றைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு நேற்றுன்னு அதை பதிவு பண்ணுறோம் சரிதா. இப்போ இந்த நேற்றுன்னு பதிவு பண்ணுறது எது, மனம். நான் நேத்திக்கு அங்கே போயிருந்தேனோ அப்படின்றோம் நம்ம அந்த இடத்த ஒட்டி விட்டு அந்த டைம். நேத்தின்றது ஒரு டைமு, அந்த அதே இடத்துக்கு 100 தடவை போயிருப்போம், 100,000 தடவை பிறந்ததுலேருந்து போயிருப்போம். ஆனாலும் நேத்திக்கு போனது தனி அனுபவம், தனியாக ரெக்கார்டாக இருக்குது புரியுதா. 100,000 தடவை போனதில் நேத்திக்கு போனதும் ஒரு அனுபவம், ஆனால் ஒன்று ஒவ்வொரு அனுபவம் தனி டிஸ்டிங்க்ட் அனுபவம், தனித்தனி அனுபவம், தனித்துவம் இருக்கு ஒவ்வொரு அனுபவத்துலையும். அந்த மாதிரியான ஒரு பொய் மனம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு வீடியோ கேமரா மாதிரி பதிச்சுண்டு எண்ண ஓட்டமாகவும் காட்சி ஓட்டமாகவும் நம்மையே அவைகள் மயமாக வச்சுட்டுருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஒரு பெரிய ஓயாமல் பிறவிகளை எடுத்து நம்ம இயக்கி ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அந்த மனமே அந்த அருணாச்சலம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே போயிடுது இருக்கு. அதுதான் அந்த பாட்டினுடைய ஃபஸ்ட்டு பாட்டு அருணாச்சல அஷ்டகத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு அதுதான். அறிவருகிரியன அறிவு அருகிரி, அருன்னா வல்லினரு, அறிவு அறுத்துடுத்தான் அப்படின்னா நினைவுகளை நிறுத்திடுத்தான் பொருவா. ஏன் கைலாச மலையின் சிவனோட இப்படவங்களாம் கைலாசமே கைலாச மலைன்னு சொல்றாள், அந்த இடத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு வந்து திருவண்ணாமலைக்கு எப்படி அந்த நீங்க வந்து ஒட்டி வெட்டி பார்க்க, அதாவது தத்துவம் தத்துவத்தை நேரடியா பார்க்கிற ஒரு அவதார புருஷர் அவர். இப்ப வந்து நீங்க லட்சம் வைகுண்டம்னு சொல்ற, ஸ்ரீரங்கம் சொல்ற, இப்போ வந்து உணர்றவாளுக்கு வந்து இதெல்லாம் வெளி பிரதேசங்கள் இல்லை. கைலாயம் சொல்லப்படுறது எங்கேயோ இமாலயஸில் இருக்கிறது கிடையாது. அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கைலாயம் சொல்கிற வார்த்தையை பார்ப்பா, நினைக்கிற நினப்பை பார்ப்பா புரியுதா. அது உற்பத்தி ஆகிற களத்துக்கு போயிடுவா இம்மிடியட்டா. அவளுக்கு சொற்கள் வந்து பாதிக்கவே பாதிக்காது. இப்போ சாதாரண மனிதனுக்கு எப்படி இருக்கும், எண்ணங்கள் ஆட்டி படைக்கும். ஒரு குழந்தைக்கு என்ன சொல்கிறோம், நாளைக்கு எல்லாரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பீச் பிடிச்சிட்டுருவோம், எல்லாரும் போகலாம், எல்லாரும் என்னமோ ஜாலியாக இருக்கலாம். ஸோ நாளைக்கு ஜாலியாக ஏதோ ஒத்தி வைக்கும்,
அந்த மாதிரி அறியாத மனிதர்கள் எல்லாருக்கும் எல்லா வார்த்தைகளும் வந்து வேல்யூ மிகுந்தது. இங்கே வந்து இவளுக்கு வந்து எண்ணங்களால் ஓயாமல் சலித்து கொண்டிருக்கும் விஷயத்தினுடைய மதிப்பீடுகள் முக்கியமே அல்ல. அவளுக்கு வந்து இங்கே இருக்கிறது எது, இருக்கிறது எப்படி இருக்கு, எது அது, அதை நோக்கி தான் வந்து அந்த சொற்றொடர்கள் உபயோகப்படும். அருணாச்சலம்ன்றதுல முடிஞ்சு போயிடுத்தவருக்கு பிரிதொரு கைலாயம் இல்லை. அப்புறம் அருணாச்சல திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு கூட வந்து ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ போயிருப்பார் போல் இருக்கு கோவிலுக்கு. அதுக்கப்புறம் கோவில் பக்கமா எட்டி பார்க்கல, என்ன சொரூபம் அதை விட உள்ள இழுத்து அப்படியே அமைக்கி போட்டுருத்து. ஒரு 15 வயசு பையனை முதல் 4 மாசம் குளிக்கல, 4 மாசம் மெய் மறந்து கிடக்காரு. 4 மாசம் கழிச்சு ஒரு குளியல போட்டபோது திருப்பி அப்படியே அந்த உள்ள இடம் பொருள், அது திருவண்ணாமலையே தெரியல, அது புரிஞ்சுக்கோங்க. அச்சலத்தன்மை தான் தெரியுது, அதுல கிரக்ஸா இருக்கிற பரம்பொருள் தன்மை எது. அருணாச்சலேஸ்வரர்னா உடனே போய் கோவில்ல தானே இருந்திருக்கணும், கோவில்ல ஏதானு வேலையாவது வாங்கிட்டு, ஓ இதுதான் அருணாச்சலேஸ்வரர் தான் பெரிய வேற. இப்ப இங்கேருந்து போறவாள்லாம் கைலாயத்து கூட எப்படி போறாங்க? ஆக்சுவலா அங்க இருக்கிற கைலாயத்துல இவங்களா ஏத்தின்ற வேல்யூஸ் தான் இங்க அசைஞ்சு போறதே தவிர, அங்க போகும்போது கூட அதை கோட்டை விட்டுடுறா. கரெக்டா, சந்நிதி வந்து கூட திருப்பதிக்கு போனா கூட சந்நிதிக்கு போகும்போது என்னென்னவோ எண்ணங்கள், நேர சுவாமி கிட்ட இருக்கும்போது என்னென்னமோ எண்ணங்கள். அதே மாதிரி கைலாயத்துக்கு போயிட்டு அங்க போய் தூங்குறோம், முதல் நாள் டென்ட்ல தூங்குறோம், அடுத்த நாள் எழுந்து பாக்குறோம், விட்டு விட்டு தான் பாக்குறோம். உங்க என்ன எண்ணங்கள் வரும்போதெல்லாம் மறைப்பு, இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து எண்ணெய் இடையூறே கிடையாது. எண்ணெய் இடையூறு கிடையாது, எண்ணெய் உற்பத்தி ஆகாம இருக்காது. எண்ணெய் உற்பத்தி ஆனா கூட அதை மீறி அழுத்துற அளவுக்கு அங்க வந்து இருக்கும் ஈர்ப்பு, வந்து ஈர்ப்பு வந்து அங்கேயே இருக்கும், மெய்ப்பொருள்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அற்புதமான ஸ்தலம் வந்து அது. அது வந்து நினைக்க முக்தின்றா அருணாச்சலம். நினைக்க என்ன, நினைப்பையே அழிச்சு எடுத்துடுறது. அங்க வந்து என்ன ஆக்கிடுறது, அது சுரூபமாவே ஆக்கிடுறது. எண்ணங்கள் இல்லை, எண்ணங்களுக்கு அடிப்படையான உணர்ச்சிகள் இல்லை, உணர்ச்சிகளுக்கு அடிப்படையான தனி அகந்தை எழுச்சியே கிடையாது. எப்படி போய் இருக்காரு, அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா அங்க போய் அப்படியே அதுலேயே கிடக்கு. அருகூறும் சமயம் அச்சலமா கண்டேன்றார். அறிவினை மருளுருத்து அருகினில் இருக்க, நினைச்சேல்னா நினைப்ப கெடுத்துடும், அது நினைப்பவனே ஒழிச்சு கட்டிடும். அது கூட என்ன நினைக்கிறேன்னா அடியன், இங்க பல முறை இதுக்கு அப்புறம் முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன், அந்த ஃபீலிங் எனக்கு வந்தது இல்லை. சன்னிதிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருவண்ணாமலைக்கு போற முதல் இப்பதான் அதனால அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னால வைப்ரண்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க, பாடியில பிசிக்கல் பாடியில ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இங்க வந்ததும் இந்த வந்து 1 hour வந்தது டைம்லயும் அந்த ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு அச்சலத்தன்மை வந்து இருக்கிறத ஃபீல் பண்றேன். இப்ப நம்ம இந்த சும்மாயிரில கூட நம்ம என்ன சொல்றோம், 5 கோஷங்கள்ல என்ன சேட்டை வேணா நடக்கட்டும், உள்ளுக்குள்ள இந்த ஃபீலிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்ல, அது கண்ட்ரோல் பண்றோம். அதுவேதான் நம்மள ஆட்கொள்ளணும். நம்ம போய் நம்ம ஒண்ணுமே இது பண்றோம்ன்றது அகந்தை. ஆமா ஆமா, இது வந்து இது பிறப்பே வந்து இதனோடது பொய்யினோடது, பொய்யான சரீரம், பொய்யான 5 கோஷங்கள். அதனால இங்க பொய்யான அகம்பாவத்தினால இவைகள் எல்லாம் இருக்கின்றன, உண்மையில இவைகளுக்கு இருப்பு கிடையாது. அதுக்கு நேரடியா தத்ரூபமா நாமே அந்த பரம்பொருளா ஆழ்ந்தவர்கள் இருக்கும், நாமே பரம ஞானியர்கள். உண்மையில வந்து பிறந்தவனே இல்லாததுனாலதான் இறப்பும் பொய்யாயிடுறது இங்க, புரியுறதா? பிறப்பு என்ன நடக்கிறதுங்க, உங்களுடைய எண்ணம் வந்து எண்ணம் எழும்பொழுதே வந்து எண்ணம் உங்களை தாக்கிட்டு, புரியுதா? உங்களை என்ன என்ன நான் பாவமா அந்த எண்ணம் இருந்து அந்த வீரியத்தை வந்து செலவு பண்றது, புரியுதா? அனுபவிக்க வைக்கிறது, நம்மளை உணர்ச்சி மயமா அனுபவிக்க வைக்கிறது. அனுபவிக்க வச்சு அப்படியே டெத் நடந்துட்டே இருக்கு. பிறந்த உணர்ச்சிக்கு நான் பாவம் மூலமா அப்படியே முடிவுக்கு வந்து அது போயிடுறது. என்ன வந்தது என்ன போச்சுன்னு கூட நம்ம நிதானிக்க முடியாம அடுத்த பாவம் வந்துடுறது, புரியுதா? இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கிற இடத்துல
ஞானியர்கள் வாழ்ந்து காமிக்கிறது என்ன காமிக்கிறான்னா வந்து இந்த மாதிரி ஓயாம போயிட்டு இருக்கிற வண்டி கிடையாது, நீ பெரிய பொருள், அது வந்து அச்சலத்தன்மையை கொண்டது, பேரிருப்பு தன்மை தான் அதனுடைய இது. அதனால்தான் ரொம்ப விசேஷம் வந்து திருவண்ணாமலை என்னன்னா இருப்பு தன்மையே நம்மளுடைய சொரூபம் அப்படின்னு ஆழ்ந்த உறக்கத்துல சகல பிரபஞ்சத்துக்குமே ஒரே தன்மை தானே, கரெக்டா? இப்பவே வந்து விழிப்பு நிலை, அதாவது பகல் பொழுதுல வந்து அஞ்சறிவு வரைக்கும் டீப்பா அறியாமைன்ற உறக்கத்துல இருக்கு, கரெக்டா? அவைகளுக்கு அவைகளுடைய இருப்பு தெரியாது. பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் தன்னுடைய இருப்பு தெரியாது. அப்படின்னா உலகம் தன்னை அறிகிறதே இல்லை. அந்த உலகத்தை நம்ம போட்டு கட்டிண்டு குத்துதே குடையுதேன்றோம் எண்ணங்கள்ல, அப்படி இருந்தா அப்படின்னா உலகம் உலகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்க்ளூடிங் உறவுகள், பொறுமா, அனைத்து மனித சமுதாயம் கூட. என்ன அவர்கள் அறியாதவர்கள், என்ன எண்ணங்கள், எண்ணங்களால் அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், உணர்ச்சிகளால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்புறம் நான் பாவங்களாலும் தனி கவனங்களாலும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறவனுக்கு அவன் நிலை தெரியலன்னு அர்த்தம். விலங்குக்கு மேலாக மனிதனாக பிறந்து விட்டானே தவிர அந்த மனமும் புத்தியும் என்னவென்று விசாரிக்கப்படவே இல்லை, புரியுதா? அதனாலதான் இங்க பிறப்பு வந்து ரொம்ப வந்து, அதாவது மனமாக மனிதனாக பிறந்திருக்கிற பிறப்புன்றது வந்து ஒரு க்ஷணம் இங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு? உள்ள பார்க்கறதுக்கு. அந்த உள்ள பார்க்கறது கூட ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருங்கன்னு நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருக்க ஆரம்பிச்சிருங்க, உள்ள உட்காந்துருங்க, உள்ள உட்கா, அது வளரும், வளரும். சந்தியாதானத்துக்கு வந்தாதான் நடக்கும். ஆமா, அது பூர்வ புண்ணியம் இருக்கணும், சந்தியாதான பிராப்தம் இருக்கும், அந்த பகவானே கூட்டணும் வரணும். கண்டிப்பா இல்லைன்னா வர முடியாது, கண்டிப்பா வந்து பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அவரே ஆட்கொண்டாதான். ஆமா ஐயா, ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேளுங்க. இந்த ஃபேன் போட்டுக்கலாமா மாதிரி சத்தம் வருமா? ரெக்கார்டிங்களா? கதவு திறந்து கொடுத்தது கேளுங்க. இந்த ஒட்டுமொத்த விழிப்பு நிலை வாழ்க்கைக்கும் ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து எழுந்துக்கிறவன் தாங்க ஐயா. ஆமாம், ஏன்னா இந்த ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து எழுந்துக்கிறவன் தான் ஒரு பக்கம் ஆன்மீகன்றான், ஒரு பக்கம் லௌகிகன்றான், அன்றாட வாழ்க்கைன்றான், எல்லா அந்த சேஷ்டைகளும் பார்த்தீங்கன்னா இந்த எழுந்துக்கிறவன் மையமாக வச்சு தான் எல்லாத்தையும் வருது. இந்த எழுந்துக்கிறவனோட கட்டமைப்பு என்னங்க ஐயா, அவனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அவன் எதனால் வந்து கட்டப்பட்டிருக்கான், இது இதை பற்றி நம்ம அந்த நம்ம விஞ்ஞான நம்ம விஞ்ஞானத்தில் வந்து முழுமையான ஒரு தெளிவை நீங்கள் கொடுக்கணுங்க ஐயா. ஏன்னா இவன் தான் வந்து ஆதாரமாக இருக்கான், அந்த எழுந்துக்கிறவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, அவனை விசாரிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த தருணத்தில் வந்திருக்குங்க ஐயா எல்லாருக்கும். அதனால் கொஞ்சம் முழுமையாக கொஞ்சம் விளக்குங்க ஐயா. சரி, இப்போது இந்த மைக்ஸ் ரெண்டையும் ஆஃப் பண்ணிடலாமா? நான் இது பண்ணட்டுமா? சரி, எதுங்க? ஆ சரி, கீழே வச்சுருங்கன்றார். ஏன்னா அந்த போர்டை மறைக்கும். திருப்பி திருப்பி நம்ம வந்து அடிப்படையில் நம்ம சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற தத்துவம் வந்து பேர் இருப்பு, இது தாங்க அந்த அச்சலத்தன்மை, இருப்புங்க. ஆ, ஸ்டில்னஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம, அசையா தன்மை, அது வந்து நீங்காத தன்மை, உற்பத்தி பண்ணப்படாத தன்மை, இருப்பு. ஏதாலையும் உற்பத்தி இதுக்கு காரணமே கிடையாது, நானுக்கு காரணம் இருக்குது, நான் தான் அடிப்படையில் எழுந்துக்கிறது, புரியுதா? அதாவது வந்து இதை மறைச்சிட்டு தான் அது எழுந்துக்க முடியும், இதுக்கு காட்சி கிடையாது, இது ஒயிட் போர்டு மாதிரி. இப்போ நான் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பேர் இருப்புன்ற வார்த்தை இங்கே இல்லை, கரெக்டா? நான் எழுத எழுத போர்டு மறைஞ்சிடுறது இல்லை, அந்த மாதிரி வந்து அங்கே இல்லவே இல்லாத பண்ணிட்டு இது தனியாக எழுந்துக்கிறது, இது அகந்தை,
இது வந்து பேரிருப்பு, பேரறிவு. சரி, ஏன் வந்து இது ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை கொடுக்குறாங்க? இதை வந்து இருப்புன்னு சொல்கிறாங்க, இதையே அறிவுன்னு சொல்லணும். இது வந்து இருப்பு வந்து வெறும இல்லை, அந்த இருக்கும் தன்மை வந்து அறிவு மயமாக உள்ளுக்குள்ளேயே ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சுட்டே இருக்கு. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இப்போ ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருது, நீங்க ஸ்டில்னஸ்ஸா இருக்கிற தருணத்துல வந்து ஸ்டில்னஸ்ஸா இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு தெரியுறது இல்ல, அது வந்து வார்த்தை இல்லாம தெரியுறது இல்ல, வார்த்தை இல்லாம தெரியுதுன்னா இருப்பே அறிவிக்கிறது கரெக்டா. இருப்பே ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துட்டு நான் சும்மா இல்லை, அசையாம இருக்கேன், நான் அசையா தன்மையா இருக்கேன்றத ஒரு விளக்கம் இருக்குங்க. புரியுதா? ஒரு விளக்கம் நம்மளுக்கே கிடைக்கிறது. நாம் ஒன்றுமே பேசலை, நினைக்கவே இல்லை, ஆனாலும் அந்த இருப்பு இருந்துட்டு இருக்கு பாரு, அப்படின்றது வந்து எப்படி விளக்கப்படும் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நினைச்சு பாருங்களேன், இந்த மாதிரி கூட நம்ம நினைப்பு மறப்பு கூட இல்லை, ஆனாலும் ஒட்டுமொத்த அந்த மயிருட்டு தூக்கம் மாதிரி இருக்கிற இடத்துல அதுலேருந்து ஓயாமல் விழிக்கிற ஃபஸ்ட்டு தத்துவம் என்னன்னா புத்தி தான். அந்த புத்திக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம, புரியுதா? புத்தி இருக்கு, ஏன்னா நம்மளுடைய உயிர் இருக்குங்க. அந்த உயிர் கூட எப்படி இருக்கு? ஒன்னுத்தையும் பார்க்கறவனா இல்லை, ஒன்னுத்தையும் கேட்கறவனா இல்லை, ஒன்னுத்தையும் ருசிக்கிறவன், எந்த விதமான மனத்தால் அசைவோ புலன்களால் அசைவோ எதுவும் இல்லாமல், ஆனா அது இருந்துட்டே இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க, அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்கல. சாதாரண புத்தின்றது என்ன? தனக்குள்ள இருக்கிறத அப்படியே வெளியில உலகமா விரிக்கிறது தான் புத்தியோட தத்துவம். புத்தின்றது என்ன? இதுதான் புத்தின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ளி. இது என்ன ஆகுது? பிரம்மாண்டமா விரியுது உலகமா, போருமா சூரியன் மாதிரி. இது வந்து ஆக்சுவலா நான் வரைஞ்சிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் இல்லை புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்துல நான் வந்து மையம் கொண்டிருக்கு, என்னுடைய வீடு, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய டைம், எல்லாம் நானும் என்னுடைய என்னால அப்படின்னு இந்த புத்தி தத்துவம் வழக்கமாக விழிப்பு நிலைதோறும் பேசிட்டு இருக்கிற தத்துவம், விஷயமயமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தத்துவம், விஷயங்களால் சூழப்பட்ட அந்த தத்துவம், மறைக்கப்பட்ட அந்த தத்துவம், ஒன்றுமே இல்லாமல் இதுக்குள்ளே கிடக்கு, தனி இருப்பே இல்லாம கிடக்கு. அதனாலதான் வந்து இதனுடைய சுகத்துல மூழ்கி கிடக்குது. பொறுமா, இது யதார்த்தமா வந்து அறிவு, அறிவே அது பியூரா இருக்கு, சுத்த அறிவு. இது என்ன பேரறிவு? சுத்த அறிவு, தனி அறிவு கிடையாது. அது எப்படி இருக்கு? இருப்பையே அறிவா வச்சுட்டு இருக்கு, இருப்பையே இல்லை, இருக்கிறேன் இருக்கிறேன், ஒரு தொடர் நிகழ்காலம் போல நடந்துட்டே இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ராத்திரியில் திடீர்னு ஏதாவது எழுந்துட்டோம்னா கூட அப்போ கூட வந்து மனம் முழிச்சிக்கலைன்னா டைம் என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஒரு கலக்கம்தான் இருக்கும். புரியுதா? மன எழுச்சி மாத்திரம் இருக்குங்க, புத்தி எழுச்சி மாத்திரம் இருக்குது, ஆனால் புத்திக்கு முன்னாடி முன்னாடியும் பின்னாடி ஒன்றுமே தெரியல, அதுக்கு திடீர்னு அது எழுப்பப்பட்டிருக்கு. எழுப்பப்பட்ட உடனே அதுவும் புது இடத்துல போய் தங்கினோன்னா அந்த வழக்கமான போகிற பாத்ரூம் கூட எங்கே இருக்குன்றது கூட தெரியாமல் புது இடத்துல வழக்கப்படி போவோம், அங்கே இருக்காது. அடாடா நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அப்புறமா தான் ஞாபகம், புலன்கள்லாம் வரணும், எல்லாம் வரணும், பொய்கள்லாம் வந்து கூடணும், அப்போ தான் மனுஷனே எழுந்துக்க முடியும். அப்படின்னா என்ன? விழிப்பு நிலைதோறும் எழுந்துக்கிற மனுஷன் மகா பொய்யன், பதிவுகளாலேயே அவன் எழுப்ப வைக்கப்படுகிறான். புரியுதா? ஸோ இப்படி விழிப்பு நிலை, இது ரெண்டுத்துல தான் இந்த ஒளி விடுதல். புரியுதா? விழிப்பு பிளஸ் கனவு, இது ரெண்டுத்துல தான் இவர் ஹீரோ. யாரு? அகந்தை. கனவுலையும் விழிப்பு நிலையிலையாவது வந்து அந்நிய பொருட்களை திடமா வந்து என்னுடையது, என்னால, எனக்கு, என்னில், என்னுடன், என்னை அப்படின்னு மான அவமானங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் அஞ்சு கோஷங்கள்ல. புரியுதா? என்னுடையதுன்னு சொல்றது மோஸ்ட்லி வந்து அஞ்சு கோஷங்களை, வீடாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அறிவாக இருக்க, சுட்டறிவாக இருக்க, படிப்பாக இருக்கலாம், காராக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். புரியுதா?
எனக்கு அப்படின்னு வரும்பொழுது எனக்கு அவமானம் நேர்ந்துடுத்துன்னு மன உணர்ச்சியாக இருக்கலாம், என்ன பெருமைப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகழ் வார்த்தையாக இருக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷமோ காரணம் எல்லா லெவல்லையும் வந்து நான் என்னுடைய குரூப் வந்து மொத்தமாக விழிப்பு கனவு நிலைகளில் புத்தி தத்துவத்திலேருந்து நான் வந்து பீரிட்டுன்னு வருது. ஆனால் ஆழ்ந்த இது வந்து ஆழ்ந்த வரக்கம் பேரிருப்பு பேரறிவு பேர் உணர்வு. இது என்ன உணர்வாக இருக்கு? இந்த அறிவு இருக்கிற இடத்துல எப்பவுமே அறிவுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று வந்து தன்னைத்தானே வந்து இருப்பு உணர்ச்சியாக, புரியுதா, இருப்பு உணர்வாக கழிச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா, இருப்பு உணர்வாக. அதாவது நீக்க மர இதிலெல்லாம் இதனுடைய மூன்றுத்தினுடைய தன்மை என்ன? ஆதி கிடையாது, ஆதியற்ற, நடுவற்ற, முடிவற்ற. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? இதுக்கு காரணமே கிடையாது, காரணமற்ற. காரணம் கிடையாது, காரணம் இல்லைன்னாலே இது எப்படி இருக்கணும்? அதனுடைய சுரூபம் அன்பே அதனுடைய சுரூபமாக இருக்கணும். அன்பே லவ்னு இங்கிலீஷில் அன்கண்டிஷ்னல், புரியுதா, இதனால் அதனாலன்னு இது இல்லாமல் தன்னைத்தானே கழிச்சுட்டுருக்கிற ஒரு உவகை கடலாக அது இருக்கணும். அதுக்கு வடிவம் கிடையாது, ஆதியற்ற, நடுவற்ற, முடிவற்ற, முக்கியமாக காரணமற்ற. இதுக்குள்ளே மீதி அற்றெல்லாம் வரும். மீதி அற்றெல்லாம் எதனால் வருது? இதில் விழிப்பு கனவு நிலையில் எல்லாமுமே பரிமாணத்துக்குள்ளே வருது. பரிமாணத்துக்குள்ளே வந்ததுக்கெல்லாம் என்ன? முடிவு இருக்குது, ஆரம்பம் இருக்குது, நடுவு இருக்குது, கரெக்டாக. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டைம் ட்ராவல். இது பூரா பரிமாணத்துக்குள்ளே இருக்குது. பரிமாணம்னாலே என்ன? காலத்துக்குள்ளே கட்டுப்படணும், கரெக்டாக. ஒரு 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 பசி உணர்ச்சி குடலை வந்து பிடுங்கிறது, நல்ல பசி, பீக் பசி. ஸோ பிடுங்கின்னு இருக்கும்போது பசி உணர்ச்சியும் வந்து அந்த பஞ்ச கோஷங்களில் அந்த மனம் வந்து தவிக்குது, பசிக்குது அப்படின்னு வார்த்தையால் சொன்னாலும் இன்னும் பசி தீரலை, புரியுதா. அப்புறம் ஆகாரம் போக போக உடம்புக்குள்ளே ஆகாரம் போக போக அப்படியே உள்ளே போய் அந்தந்த உடம்பில் இருக்கிற உள்ளே இருக்கிற அவயவங்கள்லாம் அந்த பசியால் தணிக்கப்படுறது. பசி நெருப்பு வந்து அப்படியே அடங்க 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 பசி முடிவுக்கு வருதா இல்லையா? ஸோ பசிக்கு ஆரம்பம் இருந்தது தவிப்பு, பசிக்கு நடு இருந்தது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னும் போரலை, இன்னும் போரலை, இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட என்னது முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறது, புரியுதா. நடுவுக்கு வருது, அப்புறம் முடிவுக்கு வருது, முடிவுக்கு வந்து அப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியாது. ஒரு பரிமாணத்தில் வந்து முடிவடைகிறது, எல்லா செய்கைகளும் முடிவடைது, எல்லா இயக்கங்களும் வந்து எல்லா இயக்கங்களும் பரிமாணத்துக்குள்ளே வருது. ஸோ விழிப்பு நிலையும் கனவு நிலையும் ஒட்டு மொத்தமாக அகந்தையினால் புத்தியில் தனித்தனி கவனங்களாக தனித்தனி இரட்டை உணர்ச்சிகளாக எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு உணர்ச்சிக்குள்ளே அதனுடைய ஆப்போசிட் இருந்துகிட்டே இருக்குது. மானம் இருந்தது வச்சுங்களேன், நம்ம வந்து மானத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனம், உடம்பில் மானம், புரியுதா, சௌகரியங்களில் மானம், கௌரவம், புரியுதா, பெருமை, இதெல்லாம் தானே ஃபீல் பண்ணுறது, இதுதானே மானம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவமானம் இருக்கா இல்லையா? நான் அப்படியே கிளம்பி போகும்போதே ஒரு அயன் பண்ணாத சட்டையை போட்டுன்னு போகும்பொழுதே அந்த அயன் பண்ணாத சட்டையை போட்டுருக்கேன்றது அஞ்சு கோஷங்களில் மனத்துலேயும் ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கும்ல. யாராவது பார்த்துட்டு என்னப்பா ஒரு ஒரு அயன் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு யாரும் கேட்டு போகிறாள்ன்னு இருக்கும், கரெக்டாக. அந்த குறுகு இருக்கும், அந்த குறுகு இருக்கிற தன்மை மானத்துக்குள்ளே அவமானம் இருக்கா இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் ஆரம்பம் இருக்குது, நடுவு இருக்குது, முடிவு இருக்குது, அதுக்குள்ளே அந்த உணர்ச்சிகள்லாம் இருக்குது. மான உணர்ச்சி இருக்குது, அதனுடைய ஆப்போசிட் இருக்குது. அந்த மானம் வந்து அவமானமாக மாறிடுத்தோன்னா உடனே தாக்கப்படுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக ரெக்கார்டாகுது. ரெக்கார்டானது எங்கே போகும்? இது ரெக்கார்ட் பண்ணலை, இதை பற்றியே இதுக்கு தெரியாமல் விழிப்பாகவும் கனவாகவும் இது இப்படியே ஆட்படுறதுனால
ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் எப்படி, வெட்ட வெளி மாதிரி ஒரு இடம், வெட்ட வெளி. நம்மளுக்குள்ள வந்து ஒரு மொபைலில் நீங்கள் வந்து வீடியோ கேமராவை ஆன் பண்ணோம், நீங்கள் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியை ஆன் பண்ணோம், பார்க்கறதுக்கு கூட ஆன் பண்ணணும், ஏற்கனவே எடுத்ததை கரெக்டாக. இங்கே வந்து எப்போவுமே ஆன், இறப்பு முடிவு கொண்டு வரதில்லை, தூக்கமும் முடிவு கொண்டு வரதில்லை. ஏன்னா தூக்கமும் இறப்பும் கூட இதனோட பதிவுகள். பொறுமை, தூக்கம் ப்ளஸ் தூக்கம்னா என்ன, ஆழ்ந்த உறக்கம் ப்ளஸ் இறப்பு மரணம். ஏன்னா வாழ்வது வந்து, வாழ்க்கைன்றது எதால் வாழப்படுறது, ஃபஸ்ட்டு வந்து பாவம். பாவமே என்னவாகுது, கவனத்தை திசை திருப்புறது. எது மேலே கவனம், கவனம் வந்து உணர்ச்சி மயமாக தான் இருக்க முடியும், இரட்டை உணர்ச்சி. புரியுதா? பாவம் கவனமாக செதறி தனித்தனி கவனங்களாக ஒன்று ஒன்று அட்டன் பண்ணுறோம்ல, யாராவது பார்த்துட்டு போகிறா நம்ம அயன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா விட்டு போன ஒன்று தான் ரிலாக்ஸ் ஆகும். புரியுதா? ஸோ கவனம் இப்போ இந்த இடத்துல வந்து மானவமான இருக்காது, வெளியூராக இருக்கும் வந்து. புரியுதா? உங்களை உள்ளூரில் ஒயாமல் அயன் பண்ண சட்டையோட தான் பார்த்துருக்கா, வெளியூரில் உங்களுக்கு வந்து இமேஜே இல்லை. அவர்களும் மனிதர்கள், புதியவர்கள், அதனால் நீங்கள் ஃப்ரீயாக சுற்றுவீங்க, கசங்கின சட்டையோட ஃப்ரீயாக சுற்றுவீங்க. புரியுதா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பரிமாணம் இருக்குல்ல, சிதறின கவனங்கள் அங்கங்கே ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. ஸோ கவனம் அது இரட்டை உணர்ச்சிகளால் தாக்கப்படுறது. அப்புறம் வந்து என்ன வருது, மனமாக எண்ணங்களாக வருது. எண்ணம் என்னது, இது ஆடியோ வீடியோ, ஆடியோ ப்ளஸ் வீடியோ, கான்ஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். வீடியோகிராஃபிங் நடக்கிறது எப்படி நடக்கிறது, நம்ம மொபைல் மாதிரி வெறும் லைட்டு, அதாவது ஒளி ப்ளஸ் ஒலி மாத்திரம் இல்லை. இங்கே என்ன, ஃபஸ்ட்டு ஒளி ஒலி, அதுக்கப்புறம் டேஸ்ட் இருக்குது. சட்ட கசங்கிருக்குன்றது நுட்பமாக உணர்ச்சி, கரெக்டாக. ஒரு இடத்துல சட்டையில் பொத்தல் இருக்குன்றது இன்னொரு உணர்ச்சி. அந்த இடத்துல ஒரு கண், மனம் வந்து அந்த இடத்துல போய் அதை எப்படியெல்லாம் மறைச்சிக்கலாம், இப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கும். திருவள்ளுவர் வந்து நண்பருக்கு நட்பு தான் உதவுறதுன்றதுக்கு, உடுக்கை இழந்தவன் கை போல, உடுக்கைன்னு வேஷ்டி அப்படி கயண்டு விழறதுக்கு போ விடாமல் அப்படியே போய் கை பிடிக்கிறது இல்லை, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்றாரு. அவன் கஷ்டப்படுறான்றது வந்து உணர்ந்த உடனே உதவி பண்ண போகிறது. புரியுதா? அதுதான் நட்பு அப்படின்றதுக்கு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு எக்ஸாம்பிள், மான அவமானம் உடம்புல எப்படி ஏறி இருக்கு, ஒரு ட்ரெஸ் அப்படி நகர்ந்துருந்தா கூட அதை முடிக்கணும் அப்படின்னு அவமானம் மானம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இது எல்லாம் வந்து அஞ்சு விதமான புலன்கள்லையும் ரெக்கார்டாகுது ப்ளஸ் ஸ்பேஸு டைமு. இதெல்லாம் வந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சினிமா கூட என்ன பண்ணுவாவா, பகல்லையே இருட்டு ஷாட் எடுத்தாகணும் அவசர அவசரமாக, அதனால என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் மூடிடுவாங்க, அந்த இடத்துலையே சூரிய ஒளி கூட வராமல் இருட்டாக்கி, பகலில் இருட்டையும் இருட்டில் பகல்லையும் மாற்றி மாற்றி எடுக்கணும். புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு படம் சீக்கிரம் முடியணும். ஸோ இங்கே வந்து எப்படி வேணால் அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, கதை கருவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு, இன்றைக்கியோடு படம் முடியணும், எனக்கு லாஸ்ட்டு ஷாட்டு பரவாயில்ல, பகல்லே எடுத்துடலாம், நைட்டு வரைக்கும் இதை வெயிட் பண்ண வேணாம், இதை முடித்தா நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பகல்லையே இருட்டாக்கிடுவாங்க. கரெக்டா? அதே மாதிரி நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா, கனவு நம்ம காணும்பொழுது ராத்திரி எங்கேயோ மலையில் போய் மாட்டிக்கிற மாதிரி கனவு வருது. அப்புறம் லைட்டாக எரியிற ஒரு பெரிய விழா மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறோம், அது என்ன இருட்டில் தானே லைட் இருக்கும். கரெக்டா? லைட் எப்போ போடுறாங்க, சாயந்தரம் 6-7 மணிக்கு மேலே தானே போடுறாங்க. ஸோ கனவில் லைட்டு பல்பு மின்சாரம் தாக்குற மாதிரி ஒளி ஒலி எல்லாம் வருது இல்லை. அப்புறம் டேஸ்ட் பண்ணுறது வருது, தொடுறது வருது, செக்ஸ் அனுபவம்லாம் வருது, விந்து தானாக போகிறது, பெண்களுக்கும் இந்த மாதிரி கனவுகள் வரும். புரியுதா? ஏன்னா மனம் இருக்கிற இடத்துல வரும்,
மனம் வந்து ஒரு பரிமாணம் கொண்ட ஒரு வஸ்து. ஸோ இந்த பரிமாணம் கொண்ட வஸ்து அத்தனையும் சந்நிதி வந்து ஒடுக்கிடுறது. இதுதான் சந்நிதி. பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தான் மகா சந்நிதி. இந்த சந்நிதி வந்து ஆதியற்றது, புரியுதா? அதனால தான் பகல்லையும் இல்லாமல் இல்லை. பாக்கியம் என்ன மனுஷனுக்கு? இப்போ பாக்கியம் என்ன? சந்நிதின்றது எப்போ? ஒருத்தர் அவதார புருஷராக வந்து அந்த விஞ்ஞானத்தை விளக்கும் போது சந்நிதி. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது இல்லை, சும்மா வெட்டா இல்லையே. நீங்க கேட்டீங்கல்ல, என்ன கேட்டீங்க? விழிப்பு நிலையில எழுந்த பிறகுதான் ஆன்மீகம்ன்றாங்க, லௌகீகம்ன்றாங்க. ஆனா விஞ்ஞானம் எங்க இருக்கு? விழிப்பு நிலை வந்து கனவு நிலையை விட மோசமானது. கனவுல அழுந்து அழுந்து அந்த கனவு வந்துட்டு நம்மள தனக்கு ஆட்படுத்திட்டு அடிச்சுட்டு அழ வச்சுட்டோ சொந்த சந்தோஷப்பட வச்சுட்டோ போயிடுது. இங்கே விழிப்பு நிலையில் சாய்ஸ் இருக்கா மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் நினைப்புகள் மூலமாக. ஏன்னா எண்ணங்கள் வந்து விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு அனுபவத்துலேருந்து அடுத்த அனுபவத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் நம்ம. நம்மளுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல இவைகள் கொண்ட இந்த இடத்துல ஒரு சுதந்திரம் இல்லை. இங்கே இருக்கிறதே சாம்ராஜ்யம் எதனோடது? இந்த அச்சலத்தன்மையான இருப்பனோடது. அதே அச்சலம் வந்து அறிவுமயமான நிற்றலாக இருக்குது, அடைச்சிக்கிட்டு இருக்கு, ஆகாசம் பூரா அடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதுவே உணர்வு மயமாக இருக்குது. உணர்வு மயமாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு செகண்டும் வந்து தண்ணி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, காற்று மண்டலம் சுழண்டுட்டே இருக்குது. காற்றில் காற்று தன்மையாக இருப்பது எது? ஆன்மபொருள். ஆகாசத்தில் ஆகாசத்தன்மையாக இருப்பது எது? ஆன்மபொருள். நெருப்பில் நெருப்புத்தன்மையாக இருப்பது எது? ஆன்மபொருள். ஆனால் ஆகாசம் ஆன்மபொருள் இல்லை, பொறுமா. நெருப்பு ஆன்மபொருள் இல்லை, காற்று ஆன்மபொருள் இல்லை, தண்ணீர் ஆன்மபொருள் இல்லை, பஞ்சபூதங்களே ஆன்மபொருள் அல்ல. அப்படின்னா நம்ம வந்து பஞ்சபூத கூட்டு தான். பஞ்சபூத கூட்டில் அன்னமய கோஷம் மாத்திரம் இவைகளால் அமைக்கப்பட்டிருக்கு. எதுக்கோசரம் இந்த இது ஒன்று சேர்ந்துருக்கு? பஞ்சபூத கூட்டு இங்கே உடம்பா நம்மளுடைய சரீரமா ஸ்தூல அன்னமய கோஷமாக ஏன் சேர்ந்துருக்கு? மனம் வந்து ஆணை இடுகிறது, எனக்கு வந்து இதை அனுபவிக்கணும், அதுக்கு கண்ணு வேணும், கை வேணும், எண்ணம் வேணும், இவ்வளோ நுட்பமாக நான் அனுபவிக்கணும், இவ்வளோ நுட்பமாக ராகத்தை ஆலாபனை பண்ணி பாடி கிளாப்ஸ் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் புள்ளி 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 புள்ளியில் ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் அந்த எண்ணத்துக்கு பின்னாடி இருக்கிற இரட்டை உணர்ச்சிகளுக்குள்ளேயும் அந்த இரட்டை உணர்ச்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கவனத்துலேயும் அந்த கவனம் எதனால் எழுந்துக்குதுன்னு பார்த்தா பாவத்தினால. இது மொத்தமுமே அகம்பாவத்தினுடைய குழந்தைகள். அப்படின்னா என்ன? இவைகள் தானே பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு. ஸோ மொத்த பிரபஞ்சமும் நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழுகின்றது. இதுக்குள்ள இப்போ ஆன்மீகம் நடக்கிறது எங்கே நடக்கிறது சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க, விழிப்பு நிலையில் எழுந்துண்ட, அதாவது எழுந்துண்டவனே ஏன் இதனால தான் எழுந்துட்டுருக்கான், இதனால தான் எங்கிட்ட ஆன்மீகம் தேடி வந்திருக்கான்னு அந்த குருவுக்கும் தெரியாது, புரியுதா? இவ்வளோ பின்னாடி பேக்ரவுண்டு. ஒரு குழந்தைக்கு வந்து சினிமாவை கொண்டு போய் காமிச்சான்னு பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு உண்மை தெரியாது, கரெக்டா? ஒரு வளர்ந்த மனிதனுக்கு நல்லா தெரியும்ல, இது பல நாட்கள் எடுக்கப்பட்டது, ஒரு 4 நிமிஷம் டான்ஸு, ஒரு 4 நிமிஷம் பாடல் காட்சி, 4 மாதம் எடுக்கப்பட்டிருக்கு, வேறு வேறு லொக்கேஷனுக்கு, ஒவ்வொரு 15 செகண்டும் ஒவ்வொரு கண்ட்ரிஸாக. ஒன்றும் இல்லை, ஒரு படம், என்ன படம் அது? ஜீன்ஸுன்னு ஒரு படம. அந்த பாட்டு லைன் என்ன வரும்? உலகத்தில் 7 அதிசயங்களோ என்னமோ வரும். அந்த 7 அதிசயங்கள் வரும்போது தான் 7 லொக்கேஷனுக்கும் அவள் ஆக்ஷன் போயிருக்கா. அப்போது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடம், ஒன்று வந்து தாஜ்மஹால், ஒன்று சைனாவனுடைய பெரிய கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு லொக்கேஷன். எப்படி முடியும், புரியுதா? இப்போ அதெல்லாம் கூட இது பண்ணிடுறா, சூப்பர் இம்போஸ் பண்ணிடுறாங்க. வீடியோவை அங்கே கொண்டு வந்துட்டு இவன் எங்கே வேணால் ஆடலாம், ஸ்டூடியோவில் ஆடினா கூட அத்தனை அதிசய எங்கள் காட்சிகளையும் பின்னாடி காமிச்சிடலாம். அந்த மாதிரி வளர்ந்தவனுக்கு பெரியவனுக்கு தெரியும்,
படம் வந்து பல நாள் எடுக்கப்பட்டு சும்மா கண்காட்டு வித்து அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். நம்ம குழந்தைக்கு எப்படி இருக்கும், சத்தியமாக இருக்கும், எப்படி வா சண்டை போடுறான், எப்படி இவ்வளோ பலம் இருக்குது, எப்படி இங்கேருந்து அங்கே குதிக்கிறான், எப்படி ஒரே அடியில் 10 பேர் கீழே விழறா அப்படின்லாம் கேள்வி 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 அப்படித்தானே இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே, இதிலெல்லாம் மாட்டின்ண்டு, இதில் புத்தி விழிச்சுண்ட புத்தியில் மாட்டின்ண்டு, அதிலெல்லாம் பிரமிச்சு நிற்கிறோம். பிரமிச்சு நிற்கிறது இல்லை, சத்தியமாக்கின்றிருக்கோம் வேற. அப்படிதான் போல் இருக்கு, அப்படிதான் போல் இருக்கு, அப்படிதான் போல் இருக்கு. விசாரமே இல்லை. விசாரம் இல்லாத இடத்துல என்ன ஆகும், புத்தி வந்து சத்தியமாக பரிமாணம் கொண்டு விழிப்பு நிலையை அகம்பாவமாக்கி கவனமாக்கி இரட்டை உணர்ச்சிகளாக்கி மானத்துக்கு பெருமை கொள்வதும் அவமானத்துக்கு குறுகி போகிறதும் கூனி குறுகி போகிறதும் பயத்துக்கு அடி வாங்கிறதும் தைரியத்துக்கு என்னமோ அதுக்கு மாற்றுக்கு மாற்று மாதிரி நினச்சிக்கிறதும் இப்படி இரட்டை உணர்ச்சிகளில் ஒன்று ஒன்றுமே பிறப்பு. சரி, இப்படி இருக்கிறவங்களை வந்து விழிப்பு நிலையில் இருக்கிற இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, என்னெல்லாம் சொல்கிறாங்க அவங்க சொல்லுங்க. அந்த இடத்துல தாங்க ஒரு க்வெஸ்சன் ஒண்ணுங்க. இப்போ பிராணாயமான்னு சொல்றாங்க, தியானம்னு சொல்றாங்க, மூச்சு பயிற்சி அப்படின்றாங்க, யோகா அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த இதெல்லாம் இப்போ அதுல அதுக்கும் மெய்ஞானத்துக்கும் எந்த என்னங்கய்யா தொடர்பு? இந்த இடத்துல மெய்ஞானன்றது எப்படிங்கய்யா இருக்கு இந்த இடத்துல? அதாவது அந்த யோகா அப்படின்றதுனுடைய பிதாமகர் யாருன்னா பதஞ்சலி மகரிஷி. இப்போ மீதி எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து என்னென்னத்தையோ வந்து அவங்கவுங்க கான்செப்டாக வச்சுருக்காங்க. இது எப்படி நடந்திருக்குன்னு நான் சொல் ஒரு ஒரு கா இது மாதிரி சொல்கிறேன். ஒருத்தன் என்ன பண்ணான்னா ஏதோ ஒரு கேஷை திருடிட்டான், திருடிட்டு தப்பிச்சு வரான், போலீஸ் துரத்திக்கிட்டு வருது, அவனை பார்த்துட்டாங்க, அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டாங்க, இந்த ட்ரெஸ்ஸில் தான் அவன் இருப்பான், அந்த ட்ரெஸ்ஸில் தான் ஓடினான்னு சொல்லிட்டு அவனை இருட்டில் துரத்தின்னு வரும்போது அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு எங்கேயோ ஒரு சாமியார் மடங்களில் போய் அங்கே போய் பூந்துக்கிறான். பூந்துட்டு என்ன பண்ணுறான், அங்கே போனால் அவன் போன ரூம் வந்து அவங்களுடைய அந்த ஆரஞ்சு சாமியார்கள் போட்டுட்ருக்கிற ஆரஞ்சு மேல் இதுவும் மேல் குல்லாவும் கீழே வேஷ்டியும் எல்லாமே ஒரே ரோப், ஆரஞ்சு கலர் சன்னியாசி கலர் அந்த ரோபு ஒன்று இருந்தான். டாபால்னு தூக்கி அப்படியே எல்லாத்தையும் கவுத்துட்டானான். கவுத்துன்னு அங்கே ஏகப்பட்ட சாமியார்கள் உட்காந்துருக்க பஜன் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களும் பொதுமக்களும் லைனாக வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதமோ இதுவும் வாங்கிட்டு போகிறாங்க, பிரசாதம் பூ பிரசாதமோ இந்த பிரசாதமோ. டப்புன்னு போனானா, டப்புன்னு போட்டு உள்ளே ஒரு ரூமுக்குள்ளே போனானா, என்ன இமிடியட்டாக தப்பிக்கிறது என்ன பண்ண முடியும், போட்டுன்ட்டான். புரியுதா? வெளி உடம்ப கம்ப்ளீட்டாக சாமியார்களில் ஒருவனாக மாறிட்டான். அவன் எதுலேருந்து தப்பிக்க வந்தான், போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு 10 போலீஸ்காரங்க துரத்தின்னு வந்தானுங்க, மாட்டிக்கூடாதுன்னு வந்தான். இப்போ வந்து அந்த சாமியார்கள் கூடயே இருக்கான். இருக்கும்பொழுது என்ன ஆகுது, சாமியார்கள் ஒவ்வொருத்தர் காலிலையும் அங்கே வந்திருக்கிறவங்க 1000 பேரும் என்ன பண்ணா லைனாக விழுந்து விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் தட்சணையும் வச்சுட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு இடம் கரெக்டாக காலியாக இருந்தது, ஒரு 25 சாமியார் உட்காந்துட்ருக்காங்க, அதில் ஒரு இடம் காலியாக இருந்துட்டு அப்போ அந்த இடத்துல போய் அவன் வெள்ளமாக போய் உட்காந்துக்கிறவன் 10 வருஷம் போய் உட்காந்துனான். உட்காந்துன பிறகு இவனுக்கு பார்த்தா வராங்க, ஒரு பூவை எடுத்து கொடுக்குறான், இவன் முன்னாடி பூவை பூத்தட்டா இருக்கு எடுத்து கொடுக்குறான், அட்சதையை போடுன்றாங்க, அட்சதையை போடுறான், எல்லாரும் தட்சிணையை வேற வச்சுட்டு வச்சுட்டு நமஸ்காரம், கைக்கு பணம், கஷ்டப்பட்டு திருடினா அங்கே போய். புரியுதா? இப்போ அவனுக்கு யோசனை வருது, ரெண்டாவது அதாவது நம்ம வந்தது வேற, ஆனால் வந்து இங்கே கிடைக்கிறது வேற, திருடவே வேண்டாண்டா நம்ம இந்த இந்த இது இல்லை, இது டெம்பரரி இல்லை, இனிமே இது தான் நம்மளுக்கு வாழ்க்கையே. புரியுதா? அந்த மாதிரி இவங்கள்லாம் என்ன நடக்கிறாங்க, இவங்க இவங்க வந்து ஏதோ யோகாவில் தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க தாங்க வாழ்க்கையை. புரியுதுங்களா? யோகா ப்ராக்டிசஸ், பிராணாயம ப்ராக்டிசஸ், அப்புறம் இந்த பதஞ்சலி மகரிஷி அது இது அவங்க கொடுத்துருக்கிற புஸ்தகத்தில் இருக்கிற அந்த சில லெவல்களெல்லாம் வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும் பொழுது என்ன ஆகுது, அதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து புத்தி எல்லாத்தையும் படிக்குது இல்லை. நிறைய சமாதிகளை பற்றி அவர் எழுதியிருக்கார்,
நிறைய பிராணாயாமாக பற்றி அவர் எழுதியிருக்கார், எல்லாத்தையும் கொடுத்துருக்கார், எல்லாத்தினுடைய விஞ்ஞானத்தை கொடுத்துருக்கார். அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் யோகம் இல்லை, அதனோடய முடிவு எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறார் அவர், உன்னிடத்தில் எண்ணம் முதியாமல் ஒடுக்குவதே யோகம்ன்றார். முதல்லையே கொடுத்துட்டார். என்ன, நான் பின்னாடி சொல்ல போகிறேன், நிறைய லைனாக சொல்ல போகிறேன், காத்தால் எழுந்ததுலேருந்து நைட்டு நீ பண்ணுற வாழ்க்கை முறைகள்லையும் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஆனால் எல்லாத்தினோட எண்டு, ஒரு மனிதனோட பிறவிக்கு எண்டே என்ன சொல்கிறாரு, எண்ணங்கள் அப்படின்னா என்ன, நேராக சூக்குமத்துக்கு போயிட்டார், புத்தி லெவலுக்கு போயிட்டார், மனம் லெவலுக்கு போயிட்டார், அகந்தை லெவலுக்கு போயிட்டார். ஏன்னா நீ எண்ணுபவனாக இருக்கிறாய், செய்பவனாக இருக்கிறாய், வெறுப்பவனாக இருக்கிறாய், அதுவே உதிக்கக்கூடாது. அது கிட்டத்தட்ட ஆழ்ந்த உறக்கத்தை நோக்கி இதுக்கு உள்ள தள்ளுறாரு. அப்படின்னா கரெக்டான யோகத்தை சொல்லிட்டார். இவங்க வந்து அங்கங்கே எந்த லெவலுக்கு ஒரு பிராணாயாமாவை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கு புஸ்தகங்களாக எழுதுறது, தாங்களும் பண்ணுறது, தாங்கள் ரசித்ததை தாங்களே பண்ணுறது, எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுறது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது தான் ஏதோ கிடைச்ச மாதிரி, புரியுதா, அந்த கிடைத்தெல்லாம் என்ன கிடைச்சிருக்க முடியும், ஒரு பிராணாயாமம் பண்ணுறதுனால, ஒரு ஆசனா போடுறதுனால, ஒரு குண்டலினியை வந்து நீ மனத்தால் நினைக்கிறதுனால, குண்டலினி சக்தி எல்லா சக்தியுமே வந்து என்ன என்னது ஆக்சுவலாக ஆழ்ந்த வரக்கும், சுழுமுனை தியானமாக இருக்கட்டும், அத்தனை இந்த உலகத்தில் சொல்லி கொடுக்க போகிற அத்தனையும் எதை நோக்கி போயிருக்கணும், நீ பண்ணுறவனே யார். இப்போ சேஷாத்ரி மகரிஷ்டர்கள் பார்த்தோன்னா ஜபம் பண்ணியே சித்தி அடைஞ்சவர் சேஷாத்ரி மகரிஷ்டர்கள். ரமணர்கிட்ட கூட இதேமாரி ஒரு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்கார், சுவாமிகள் வந்து நான் பல விதமாக ஜபங்கள் பண்ணிட்டேன், எனக்கு சித்தியே கிடைக்கல சுவாமி, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்கார், நீ ஜபம் பண்ணுறவனே யாருன்னு பாரு, நீ ஜபத்தை பண்ணு, இறை நாமத்தை சொல்லு, என்ன வேணால் பண்ணு, ஆனால் பண்ணுறவனே யாருன்னு பாரு, அப்போ தான் வந்து வந்து சித்தி கிடைக்கும்னு சொல்கிறார். கண்டிப்பாக அதுதான், அதை பற்றி அதான் நீங்கள் நாலு அதே ரமண மகரிஷி தான் சொல்லியிருக்காரு, நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபடு, பக்தியில் வந்து ஒரு இறைவனை நீ உனக்கு உனக்கு ராசியாக வந்திருக்கு, உனக்கு ஒரு வெங்கடாஜலபதியை பிடிச்சிருக்கு, உனக்கு காசி விஸ்வநாதரை பிடிச்சிருக்கு, முருகனை பிடிச்சிருக்கு, என்னவோ பிடிச்சிருக்கு, அம்பாளை பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ணுற, சக்தி உபாசகனாக மாறுற, அம்பாள் உபாசகனாக மாறுற, முருகனுடைய உபாசகனாக மாறுற. மாறினாலும் முருகன்றவர் வந்து உன் மனத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரா இல்லையா, முருகனை நினைப்பவனாக நீ இருக்கிறா இல்லை, நினைப்பவன் யாருன்ற சயின்ஸில் தானே முருகனே அடங்கி போயிடுறார். அம்பாளை நான் சதா ஸ்மரிக்கிறேன், அம்பாள் நாம சக்தி உபாசகனாக நான் என்னென்னமோ பீஜ மந்திரங்களை நான் ஜபிச்சுட்டுருக்கேன். சரி, அந்த பீஜ மந்திரத்துக்கு அலங்கரிக்கப்பவளான அந்த அம்பாளை வந்து உன் மனத்தில் நினைப்பது எது, ஜபிப்பது எந்த மனம் எந்த மனிதன் அவன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஸோ நீ இருக்க அந்த தெய்வம் இருக்கு, நீ இருக்க கர்மாக்கள் இருக்கு, கர்மாக்களில் நீ வந்து ஆசையை அற்று அதாவது பலன்களை எதிர்பாராமல் செய்பவன் இருக்கிறான் கர்மயோகம், பக்தி யோகத்தில் பக்தி பண்ணுபவன் இருக்கிறான், கர்மயோகத்தில் கர்மம் புரிபவன் இருக்கிறான், ஞான யோகம் சொல்லப்படுற வேதாந்த விசாரத்தில் புஸ்தகங்களாக படித்து 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 சச்சங்கங்களாக எல்லா சச்சங்கங்களையும் காலட்சேபங்களையும் கேட்டு கேட்டு கதைகளாக ஏற்றிண்டு கிருஷ்ணரை பற்றிய கதை, ராமரை பற்றிய கதை, புராண கதைகள், தேவார பாடல்கள் எல்லாம் சகலத்தையும் வெளியிலேந்து எடுத்து உள்ள ஏற்றிண்டு இந்த மாதிரி விசாரம் செய்பவன் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கான். இவன் யார், இன்னொன்று என்ன கடைசியாக, இது ராஜயோக ராஜயோகம், ராஜயோகம்ன்றது என்ன, இதே குண்டலினி ஆசனங்கள் போடுவது, ஆறு ஆதார சக்கரங்களை எடுத்துன்னு போகிறது, சுழுமுனை தியானம் பண்ணுறது, நெத்தி புட்டுல ஒளி, மண்டக்குள்ள ஏதோ நாதங்கள், அது இது சகலமானதுக்கும் நீ இருக்கின்றாய், அந்த நீக்கு வந்து நீ இதெல்லாம் பண்ணி ஒரு பக்தி யோகத்தில் நீ போய் முடிச்சா கூட திருப்பி இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும், கடைசி இடம் இதுதான், இது வரைக்கும் செய்தவனே எவன், இவ்வளோ வருடமாக பக்தி செய்தவன் எவன். ஐயா இப்போ நீங்கள் சொல்லி வந்தீங்களா ஐயா, ஆசனம் தியானம் இந்த யோகம் இதெல்லாம் வந்து அந்த செய்பவன் ஒருத்தன் இருக்கான் இல்லைங்க, செய்பவன் அவனை பார்க்கறதுக்கு உண்டான விசாரத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் உதவி புரியுமா, எப்படி உதவி புரியும், இது வந்து வழக்கம் இல்லை, ஏன்னா உனக்கு வந்து சுப்பிரமணியம்ன்ற சொல்லப்படுற அந்த முருகர் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் நீ பக்தி பண்ணுவ. ஸோ நீயே உன்னை கிள்ளி, புரியுதா,
நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளையார பிடிக்க முடியலன்னா நம்ம வெள்ளத்தையே என்ன பண்ணுவோம், அப்படி கூம்பு மாதிரி ஆக்கி அப்படி வச்சுட்டு அவருக்கே திருப்பி அதே வெள்ளத்தாலேயே இது பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம். கடைசியில் அவரையும் சேர்த்து அந்த விக்கிரகமாக ஆவாகனம் பண்ண பிள்ளையாரையும் சேர்த்து இந்த வெள்ளத்தையும் அவருக்கு மேலே போட்ட வெள்ளத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பாயசத்தில் கரைச்சிருவோம். புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து திரும்பி ஒடுங்கிடுறது இல்லை. காத்தாலேருந்து ஜபம் பண்ணவன், காத்தாலேருந்து பிராணாயாமம் பண்ணவன், காத்தாலேருந்து குண்டலினியில் ஆறு ஆதாரங்களை எழுப்பினவன் இறக்கினவன், புரியுதா, அத்தனை யோகா ப்ராக்டிசஸ் பண்ணவன், தியானம் பண்ணவன், வருடங்கள் 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 வருடங்களா மொத்த ஆயுசு ஜென்மாந்தரங்களுக்கு. அதனால தான் நீ எத்தனை பண்ணாலும் பண்ணுபவனுடைய விஞ்ஞானம் தெரியவில்லை என்றால் ஆன்ம ஞானம்னு பேருது, சுரூப ஞானம்னு பேருது. ஆன்மான்னா என்ன? தன்னை பற்றிய, செய்பவனை பற்றிய, கர்மயோகம் செய்பவனை பற்றிய, ராஜயோகம் செய்பவனை பற்றிய, வாசி யோகம் செய்பவனை பற்றிய, புருவத்துக்கு நேரம் அப்படி குத்திட்டு உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறவனை பற்றிய, அப்படி அத்தனைக்கும் போடுங்க. அவர்களெல்லாம் ஒரு மனத்தில் எழும்பின ஒருவன் தானே, அவனை பற்றிய விஞ்ஞானத்தை நேரடியாக தெரிஞ்சுக்கிறத விட்டேன்னா இது ட்ரிப்பு போயிட்டே இருக்குமா இல்லையா, வீம்பாவும் ஆகிடும். அகந்தைக்கு ரொம்ப வருஷத்தை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், இல்லைன்னு அடம் பிடிக்கும், இல்லை நான் போனது தான் கரெக்டு, நான் போனது தான் கரெக்டு, இருக்கு இருக்கு அங்கே தான் இருக்கு, இங்கே இல்லை, தானே அந்த சுரூபம் இல்லை. போருமா? சரி. அப்புறம் அதுலயே வந்த குரு வந்து அவர் வேற சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் இதுல நம்பிக்கை கொண்டவர் தானே. துவைத்தமான தான் வழிபடுகின்ற, தான் அடைந்த, தான் என்னவோ பண்ணாருங்க, புத்தி மூலமா தான் அவர் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா புத்தி, புத்தியால சொரூபத்தை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, தொட முடியாது, கரைஞ்சுதான் போகணும். சொரூபத்தை உணர்றதுன்னா என்ன அர்த்தம், ஆழ்ந்த உறக்கத்தை உணர்றதுன்னா என்ன அர்த்தம், தனியாக அகந்தையே இருக்க முடியாமல் எரிஞ்சு போயிடணும். அப்படி எரிஞ்சு போனவன் திருப்பி எப்படி வெளியில் உட்கார்ந்துக்கிட்டு இதை நான் பார்த்தேன், இதை நான் அனுபவிக்கின்றேன், இதுதான் முடிவானது அப்படின்னு அவன் வெளியில் தள்ளமாட்டானே. புரியுதா? தன் புத்திக்கு ஏற்ற மாதிரி தானே அவன் புத்திலையும் அவன் புத்தியும் ஒதுக்குவான். வர சீடர்களோட புத்தியெல்லாம் கர்மயோகத்துக்கு ஒதுக்குவான், ஞான யோகத்துக்கு ஒதுக்குவான், ராஜயோகத்துக்கு ஒதுக்குவான், பக்தி யோகத்துக்கு ஒதுக்குவானா இல்லையா? ஏன்னா அவர் வந்து விழிப்பு நிலையில இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காரு. விழிப்பு நிலையே பொய், கனவு நிலையும் பொய், ஆழ்ந்த உறக்க நிலையும் பொய். மெயின்னா எது? ஆழ்ந்த உறக்க நிலை உதாரணமாக தான் கொடுக்கப்படுறது. ஆனால் அங்கே இருக்கிற அச்சலமாக இருக்கிற, உதியாமல் இருக்கிற, மறையாமல் இருக்கிற, காரணமற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தான் இங்கே வந்து ஞானப்பொருள். அது சகஜமாக எல்லாரும் இருந்துருக்கோம். அதை வந்து இவங்கள்லாம் வந்து உணராதவர்கள் என்ன பண்ண முடியும், யாரையுமே அவங்க உள்ள தள்ளவே முடியவே முடியாது. ஏன்னா அவங்களே வெளியில தான் இருக்காங்க, அவங்களுக்கு விழிப்பு நிலையில ஆசிரமம் இருக்கு. கரெக்டா? அவங்க தள்ளவே முடியாத அளவுக்கு அவங்க புத்தி எல்லாம் வெளியில வந்தாச்சு, அந்த வழிமுறைகளா வந்தாச்சு. முக்தியை பத்தி அவங்க என்ன பேசினாலும் புத்தி வழியாக பேசுகிறார்கள். ஏன்னா அந்த புத்தி எரிஞ்சு போயிடும், உள்ள போச்சுன்னா எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போனதை பத்தி பேசணும், அப்ப தானே இருக்க மாட்டான், பேசுறவனே இருக்க மாட்டான். கடவுளை வந்து தனியா ஒருத்தன் வந்து காண முடியாது, அது உள்கடந்த அந்த நிலையில அவன் கரைஞ்சு போயிடுவான், தூக்கம் போல இல்லாம போயிடுவான். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், எல்லா மனத்திலேருந்து ஆரம்பிச்சு மனோ புத்தி அகந்த அது மூணுத்திலையும் உள்ள ஒண்ணுமே இல்லை, கடந்துரு. எதுல ஏதானு வந்தா கூட அப்படியே போட்டுடு, தொடாத, வரும், வராம இருக்கவே இருக்காது. ஒன்னு ஏன்னா நீ அவ்வளவு தூரம் சேர்த்துட்ட, மனமா பெருகிட்ட, விரிஞ்சிட்ட, புத்தியா விரிஞ்சிட்ட, அகந்தையா பெருகி நிக்கிற, அதெல்லாம் உன்னை விட்டு எப்படி சீக்கிரம் போயிடும். ஆனால் ஆரம்பிச்சிரு, வெளியில் இல்லை அப்படின்னு டைரக்ஷனையும் நம்ம மாற்றிருக்கோம். ஆனால் இவங்க எல்லாரும் விழிப்பு நிலையில் கிளியராக ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, மெனு கார்டு அடித்து வச்சுருக்காங்க, ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு என்னையா ஸ்டெப்பு, உள்ளே இல்லாத இடத்துல என்ன ஸ்டெப் இருக்க முடியும், ஆகாசத்துக்கு என்ன ஏணிப்பா,
தண்ணிக்குள்ள என்ன கோடு போட முடியும்? உள் எண்ணமே வந்து இப்ப சொல்ற விஞ்ஞான பிரகாரம் அதை விட சூக்ஷமும். குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் சொல்றாங்க, அணு அணு வந்து இருக்கிறதுலே கடைசி யூனிட், சின்ன பொருள்ல இருக்கிற மேட்டர்ல இருக்கிற கடைசி துகள் வந்து அணு. அணுவுக்கும் கீழே லெப்டான்ஸ் இருக்கு, அதுக்கும் கீழே ஃபோர்சஸ் இருக்கு, அந்த ஃபோர்சஸுக்கும் கீழே எண்ணம் இருக்கு. எண்ணம் எங்கேயுமே போறதில்லை. இதுக்குள்ள நீ வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் எப்படி சொல்லி கொடுப்பேன்? அவனுக்கு வழிமுறைகள் ஒரு 15 வழிமுறைகள் எப்படி போடுவேன் அவனுக்கு? ஆக்சுவலா நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க? நீ யார் ஃபர்ஸ்ட்? உன்னை உணர்ந்தாயா? அப்போ என்ன ஆறுது? இப்ப சொன்ன இல்லையா அந்த எக்ஸாம்பிள்ல, அவனுக்கு வந்து அந்த மதிப்பு கிடைச்சிருது. புரியுதுங்களா? எல்லாரும் வந்து திருடனா பயந்துகிட்டு வந்தவன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா இந்த ஒரு மினிமம் இதுக்கு இதுக்கே இவ்வளவு மதிப்பு வருதுன்ற மாதிரி அவங்க அந்த ஒரு அந்த ஒரு 4 யோகாவை பண்ணுறது, 4 ஆசனாசா போடுறது, அப்புறம் இந்த ஏகப்பட்ட புஸ்தகங்கள்லேருந்து கிளஸ்டராக விழிப்பு நிலையில் புஸ்தகம் புஸ்தகமாக இருக்குல்ல, அவங்கவுங்க யாருமே உணராமல் அவங்கவுங்க எழுதியிருக்காங்களா இல்லையா, வியாக்கியானம் எழுதியிருக்காங்களா இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்ந்து, இதையும் சேர்ந்து நான் என் புத்தியில் உணர்ந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகிடுது, வரவன் மிரண்டுடுறான், காலில் விழறான். அதை பார்த்த உடனே இவர் இன்னும் மிரண்டுடுறாரு. புரியுதா? பிரமிச்சு நிற்கிறார். சரி இதுக்கே வருதே ஆரம்பிச்சிரு. அவனும் சும்மா விடுறதில்ல. புரியுதா? அவரை இன்னும் குருடாக்குறான். 10 பேர் வந்து 1000 பேர் ஆகிறான், 1000 பேர் 1,000,000 பேர் ஆகிறான், எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்போ அவர் எஸ்கேப் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேயே இல்லை, அவங்க கொடுக்குற பொருட்களில் இல்லை, விழிப்பு நிலையில் இல்லை. விழிப்பு நிலையாக இருப்பது என்ன? அகந்தை வந்து, அகந்தை வந்து உணர்ச்சி மயமாக எழுந்துக்கிறது. உணர்ச்சி மயமாக எழுந்ததுன்றது எண்ண ஓட்டங்களாக வச்சுட்டு இருக்கு உள்ள, எல்லாம் மெமரி கார்டு வந்து அப்படியே ஆன் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை தவிர இங்கே ஒன்றுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வந்து உண்மையே இல்லை. இதை கடக்கணும். இதை கடக்கிறது தான் ஞானம்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிரமிச்சு நின்றதில்ல, மற்றவங்களும் பிரமிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இதை கண்டுக்காம இதையே சகஜமாக்கி. புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு அதுவே போகும். ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் மேல போத்தின்ற உடனே ஒரு திருடனே மகான் ஆயிட்டானா இல்லையா? ஒரு 4 ஸ்லோகத்தையும் ஒரு 10 ஆசனங்களையும் யோகா வழிமுறைகளையும் அங்கங்கங்கிருந்து எடுத்தது உணரவே உணராமல். புரியுதா? எல்லாம் எட்டு சுரைக்கா. ஏன்னா உணர்ந்தால், உணர்ந்தால் உணர்ந்த அந்த மெய்ப்பொருளாகவே மாறி அதை விட்டு ஒரு நிமிடம் கூட இறங்க மாட்டான், ஒரு க்ஷணம் கூட இறங்க மாட்டான். விழிப்பு நிலை பூரா அவங்கிட்டேருந்து எல்லா இடத்துலேருந்து பீரிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். மற்றவங்களையும் அப்படி ஆக்கிடுவான், உலகத்தையும் அப்படி ஆக்கிடுவான். அவன் ஒரு பரமஹம்சர் வந்தார்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தார்னா, அந்த சமயத்தில் உலகத்தையே அவர் டவரிங்காக பண்ணுறாரு. ஒரு ரமண மகரிஷி வந்தார்னா எப்படி இருக்குது? உலகமே ஆகர்ஷிக்கப்படுகிறது. சத்தியமான பொருளை தான் பேசுகிறாரு, உணர்றாரு. புரியுதா? அங்க வந்து அனாவசியமா ஒரு வார்த்தையை கூட எக்ஸ்ட்ரா பேச முடியாது. அதுக்கு அந்நியமா சப்ஜெக்டே இல்லை. விழிப்பு நிலை சூரியனே இல்லைங்க, நாளைக்கு நாள் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் காலம் போய் போருமா? உலகமே பொய்ங்க. பொய்யான உலகத்துல என்ன ஆன்மீகம் நடத்த முடியும்? நடத்துபவன் இவன் இல்லாத உலகத்துல இல்லாத மனங்கள் கிட்ட அவங்களுக்கு சொல்ல வேண்டியதே என்ன? இல்லைப்பா, உள்ளேயும் ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ள போய்தான் ஆகணும். ஒவ்வொருத்தரா உள்ள வரணும். ஒவ்வொருத்தரா இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனத்துக்குள்ள உள்ள வரணும். உள்ள வந்தால் ஒன்றும் இருக்காது, ஒரு நானும் இருக்காது. கை காலில் நான் இல்லை, எண்ணங்கள்ல நான் இல்லை, உணர்ச்சியில நான் இல்லை, புத்தியில நான் இல்லை, அகந்தையில நான் இல்லை, ஆழ்ந்த வர்க்கத்தில் பிரம்மாண்டமே இல்லை, 750 கோடி மக்களும் இல்லை. இப்போ யாருக்கு என்ன வந்து இங்கே கொண்டாடப்படுகிறது? யாருக்கு இப்போ இந்த மெத்தட் அத்தனையும்? இப்போ போட்டதை யார் எப்படி ரீட்ரேஸ் பண்ண முடியும் நினச்சி பாருங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் எடுத்தா இல்லையா? இப்போ நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி, ஹவு கேன் தே டேக் பேக் தர் வேர்ட்ஸ்? புரியுதா? எனக்குள்ளேயே உத்தரம் இல்லைப்பா, நீங்களும் உள்ளதான் பார்க்கணும்னு இப்போ அவர் சொன்னா, ஐயோ எல்லாத்தையும் எங்களை அங்கே பார்க்க சொன்னீங்களே, அப்படி பண்ண சொன்னீங்களே, இப்படி பண்ண சொன்னீங்களே, எவ்வளவு விபரீதங்கள் நடக்கிறது பாருங்க. உன்னோட மூச்சுல இருக்குன்னா, மூச்சு
நீ பேசுற பேசல மூச்சு ஓடின்னு இருக்க இல்லையா? அதே மாதிரி மூச்சு பிறக்க வைக்கப்படுவதும் மனத்திலிருந்து. மூச்சு விடுவது எது? எண்ண ஓட்டங்களுக்கோசரம் அங்க மூச்சு விடப்படணும். போருமா? திருப்பி எண்ண ஓட்டங்கள் வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லையே, எப்படி வந்தது? அகந்தை வந்து தனி பாவமா நிறைய கதக்கருவு வச்சுட்டு இருக்கு, உள்ள கதக்கருவு வச்சுட்டு இருக்கு. அந்த கதக்கருவுக்கு களமே வந்து இல்லாத உலகம். புரியுதா? இல்லாத உலகத்துல கருவே இல்லாத இடத்துல ஒரு கருவை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் அகந்த. அது என்ன பண்ணும்? அதுக்கு உடம்பு தேவை. உடம்பா தன்னைத்தானே கற்பனை பண்ணிக்கிறது. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ஒரு ரமண மகரிஷிக்கும் இதே பிரபஞ்சத்துல வாழும் பொழுது உடல் ஃபீலிங்கே கிடையாது, பிரபஞ்ச ஃபீலிங்கும் கிடையாது, பகல் பொழுதும் கிடையாது, ராத்திரியும் கிடையாது, விழிப்பு நிலையும் கிடையாது, கனவு நிலையும் கிடையாது, ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது. எப்பவுமே முக்தி நிலை. முக்தி நிலையில என்ன? ஒவ்வொரு உணர்ச்சி எழுந்துக்கும் போதும் அந்த உணர்ச்சிக்கு ஆரம்பம் இருக்கு, நடுவு இருக்கு, முடிவு இருக்கு. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிக்குள்ள நான் என்ற வெங்கட்ராமன் என்கிற ஒரு ரமண மகரிஷியே இல்லை. கரெக்டா இல்லையா? முடிச்சுட்டாரா இல்லையா? முடிச்சாதானே அந்த உணர்ச்சி இது பண்ண முடியும். திருப்பி அதே உணர்ச்சியை இப்ப சொல்லி கொடுக்குற உணராத குருக்கள் என்ன பண்றாங்க? அதுல இருக்கு சொல்றாங்களா இல்லையா? நீ இருக்க, நீ ஜெயிக்கணும். ஆமா, இல்லப்பா, எவனுமே இல்லப்பா, சொல்லி கொடுக்குற நீயே இல்லப்பா, நீ ஜெயிக்கணும்னு வேற சொல்றாங்களா இல்லையா? நீ இந்த மந்திரத்தை உச்சரி. இந்த ஸ்டேஜை கடந்த பிறகு உனக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்லிக் கொடுக்குறேன், அடுத்த ஸ்டேஜ் சொல்லிக் கொடுக்குற, அடுத்த ஸ்டேஜ் சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டேஜை வச்சிருக்க நீ யாரு? ஆழ்ந்த வர்க்கத்துல உன்னுடைய ஸ்டேஜ் என்ன, அவனுடைய ஸ்டேஜ் என்ன, இந்த பிரபஞ்சத்தோடைய ஸ்டேஜ் என்ன? புரியுதா? ஸோ இங்க வந்து இவங்க வந்து எதேச்சியா ஆரஞ்சு ட்ரெஸ் போட்ட ஒரு பொய்யன், அதுக்கு கிடைச்ச மரியாதையில, புரியுதா, அவனும் சொல்லி கொடுக்குறவனாவும் ஆயிட்டான்னா எப்படி இருக்கும்? புரியுதா? அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல இது கஷ்டப்பட போறவங்க யாரு யாரு சொல்லுங்க? யாருக்கு இப்ப அத்தான் அனர்த்தமும்? சரிங்கய்யா, அப்போ அவங்க எல்லாம் உள் திரும்புறதுக்கு உண்டான அனுக்குறங்க ஏதாவது கிடைக்குமாங்க ஐயா? எது? அவங்க இப்போ தெரியாமல் போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மெய்ஞானத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அனுக்கிறதா கிடைக்குமாங்க ஐயா? அதுக்கு தானே ட்ரான்ஸ்பரண்டா, ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு ஓப்பன் விஞ்ஞானம் அது. புரியுதா? ஒரு உணர்ச்சின்றது ஒரு விஞ்ஞானம், ஒரு பாவம்ன்றது ஒரு விஞ்ஞானம், ஒரு கவனம்ன்றது ஒரு விஞ்ஞானம். தூங்கிட்டேயும் இருக்க முடியாது. எது எழுப்புறது? பொய்கள். பொய்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எழுந்துரு, உன் உடம்பு எனக்கு வேணும், நீ உன் வார்த்தை எனக்கு வேணும், பேசு, அங்க போய் சண்டையில மாட்டிக்கோ, ஏதோ யோகாவை படி, அது மூலமா நீ என்னமோ தெரிஞ்சவன் மாதிரி உன்னை காமிச்சுக்க போய் அவன் என்ன பண்ண நம்பிடுவான், தமால் நம்பி உன்னை குருவாக்கிடுவான். நீ தான் இப்ப சிக்கிண்ட, அவன் கூட சிக்கிக்கல, நீ சிக்கிண்ட. புரியுதா? இப்படின்னு வந்து இதெல்லாம் கர்மா தானே, ஃபிக்ஸட் கர்மா மார்ச் பண்ணிட்டே இருக்கா இல்லையா? அதுக்கு தானே இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இது. பகவான் வந்து அற்புதமா இதை விஞ்ஞானமா தான் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? தெய்வமோ தீர் செய் வேள்வியோ சேர்பல்லவாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கு இல்லை. எங்க? பேரறிப்பு, பேரறிவு, பேருணர்வுல தெய்வம் கிடையாது. அதுக்குள்ள தெய்வமோ அங்க வேள்வி கிடையாது. சேர்பலவாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கு இல்லை. அதுல ஒண்ணும் கிடையாது. ஆழ்ந்த வர்க்கத்துல ஒண்ணும் கிடையாது, பிரம்மாண்டமே கிடையாது, ஆன்மீகமே கிடையாதுப்பா. எவ்வகையும் அங்கு இல்லை. ஆனால் எங்கும் முகம் ஆர்ந்ததாய், எல்லா இடத்துலையும் அதனுடைய புலன்கள் தான் இருக்கு. அதுதான் உன் புத்தியா கூட அங்க தூயதா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல எல்லாருமே கடவுளர்கள். புரியுதா? எங்கும் முகம் ஆர்ந்ததாய், நிர்மலமாய், நிர்மலமா இருக்கு புத்தி. ஆழ்ந்த வர்க்கத்துல திருடன் திருடன் இல்ல, கெட்டவன் கெட்டவன் இல்ல, நல்லவன் நல்லவன் இல்ல, பிறக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஆன்மீகம் வேண்டி இருக்கு? யாருக்கு இப்ப முக்தி? புரியுதா? நம்ம வெறும் முக்தி சொல்லி கொடுக்கறது இல்ல. முக்தி ஃபர்ஸ்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் நீ பிறந்தவனா? போருமா? அப்படின்னா அது விஞ்ஞானமா தானே இருக்கணும். அப்சல்யூட்டா விஞ்ஞானமா இருக்கணும்ல. அதனால விஞ்ஞானத்தை போட்டு உடைக்கணும். நம்ம மெய்ஞான பல்கலைக்கழகம் 12 வயசுலேருந்து ஆன்மீகத்துல மர்மம் கிடையாது, மாயம் கிடையாது, மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, இந்த பறக்கிறது மறைஞ்சு போறது, இந்த சித்து வேலைகளுக்கு கிடையாது. புரியுதா? எதுக்குமே கிடையாதுப்பா. எல்லாமே விழிப்பு நிலை கூத்துப்பா.
புத்தியில எழுந்த வாசனைகள் வந்து வந்துருக்கு. அந்த குருவும் அப்படி வந்துட்டு இருக்கான், அவங்களும் உணரணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு பொருள் தான் சுப்ரீம் சாம்ராட். இதை வந்து ஒரு சூக்தம் சொல்றது, சக அக்ஷரக. அக்ஷரகன்னா அழிவற்றது. இது இந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. சக அக்ஷரக, சக ஹரிஹி, அவர் தான் விஷ்ணு. சக இந்திரக, இந்திரகன்னா அவர் தான் புலன்கள். இந்திரியங்களை ஆளுபவன் இந்திரன், புரியுதா? அந்த பெயர்பட்ட சக்தி சக இந்திரக. சக பரமஸ்வராட்டு, எது? அவன் பெரிய சக்கரவர்த்தி. எது? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. சக பரமஸ்வராட்டு, அது ஒண்ணுதான் இங்க சக்கரவர்த்தி அப்படின்றத இங்க ஒவ்வொரு உணர்ந்தவன் ஒவ்வொரு செகண்டும் அதனுடைய விஞ்ஞானத்தை எங்கேருந்து ஆரம்பிப்பான்? மனத்திலேருந்து தான் ஆரம்பிப்பான். அவனுடைய யோகா எங்க ஆரம்பிக்கிறது? பதஞ்சலி மகரிஷியோட யோகா, பிதாமகர், அவருடையது எங்க ஆரம்பிச்சது? எண்ணத்திலேருந்து தான் ஆரம்பிச்சது. எண்ணத்தை உதிக்க விட்டாமல் தடுப்பதே யோகமாகும். யோக சித்த விருத்தி நிரோதக. இதுக்கு விளக்கம் தான் கம்ப்ளீட் யோகாவா இருக்கணுமே தவிர, கையை காலை வளைக்கிறது அது உடம்புக்கு எக்ஸசைஸ் வேணும். எல்லாம் பண்ணு, ஓடு, ஜாக் பண்ணு, ஆசனா போடு, பிராணாயம பண்ணு, எல்லாம் நல்லா இருக்கும். அஞ்சு பிராணன்களும் நல்லா இருக்கும். ஆனா தே வில் நாட் லீட் யூ எனிவேர். இதனால வந்து லிபரேஷன் கிடைக்காது. இதுக்கும் லிபரேஷனுக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லைங்க. இது வந்து போலி பொய் உயிர். எது? அன்னத்தால படைக்கப்பட்ட இந்த உயிர் எதுக்கோசரம் வந்திருக்கு? எண்ணத்துல வச்சிருக்கிற வீரியங்கள்னால இது வந்திருக்கு. நம்ம மொபைல்ல பேட்டரி டவுன் வீக்கா இருந்தா கூட அந்த அளவுக்கு கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு வீடியோவை பார்த்துடலாம், கரெக்டா? 5% தான் இருக்குன்னா 5%ல எவ்வளவு நேரம் வீடியோவை பார்க்கணுமோ பார்க்கலாம். உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கே எங்கேயும் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, 5%ல தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த இதையும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் அனுப்பணும்னா டப்புன்னு 5% எலக்ட்ரிசிட்டி அனுப்பலாம்ல. அதே போல இதுக்கு கரண்ட் எங்கேருந்து வருது? மனத்துக்கோசரம் தான் உடம்பு. திருப்பி மனம் எதுக்குன்னு பார்த்தா புத்திக்கோசரம். மனம், புத்தியை, மனம், உலகம், சகலமும் எதுக்குன்னு பார்த்தா அகந்தைனால. அந்த அகந்தைக்கே இருப்பு கிடையாது. அதனாலதான் எல்லாத்தையும் பொத்துன்னு போட்டுட்டு ஆழ்ந்த வரக்கொன்னு பெரிய சாம்ராட்டில் போய் ஒடுங்கிடுறது. ஸோ எல்லாம் மாயாஜாலம். ஸோ பிறந்தவர்களே இங்கே இல்லை, அப்புறமா தான் இறப்பு, அதுக்கப்புறம் தான் முக்தி. எல்லாம் சயின்ஸா இல்லையா? விஞ்ஞானமா இல்லையா? விஞ்ஞானம்னா என்ன? ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம், 12 வயசுலேருந்து 750 கோடி மக்களுக்கும், குழந்தைகளுக்கு 12 வயசுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பரப்பணும். விஞ்ஞானம், விஞ்ஞானம் இதில் வந்து ஒளிவு மறைவே கிடையாது. அதனால தான் இங்கு கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு கேள்விகள் தான் வேணும் எனக்கு, இல்லையா? உண்மை அதுதானுங்க. சரி, இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்விக்கு இங்கே எங்கேயாவது நடந்திருக்கா? இந்த பிரபஞ்சத்தில் பதில் கிடைச்சிருக்கா? கேட்க விட்டுருக்காங்களா? கேட்க விட்டு பதில் கொடுத்துருக்காங்களா? ஆனால் நம்ம இங்கே பார்த்துருப்போம், ஃபுல்லாக பார்த்துருப்போம். எல்லாம் நீங்கள் ஆதரவு பண்ண பிறகு ஏதோ அங்கே பார்த்துட்டுருக்குற அத்தனை அனைத்து கூடு மக்களும் இதை தூக்கி நிறுத்தி தங்களுடையதாக ஆக்கி இங்கே வாழும் பொழுதே அந்த முக்தி சுகம். முக்தி சுகம்னா என்ன சுகம்? தனி உணர்ச்சி இல்லை அப்படின்னா இதுதான் கர்மயோகம், கரெக்டா? நீ உணர்ச்சிக்கு ஆட்பட்ட என்ன தான் ஒழுங்காக இயங்க மாட்டேன், கரெக்டா? ஐயோ என்னுடைய பையனுக்கு அப்படின்னா அந்த டாக்டராகவே இருந்தால் கூட அந்த தன்னுடைய பையனுக்கு சர்ஜரி பண்ணால் நான் பண்ணலை, நீங்கள் பண்ணிவிடுங்க என் பையனுக்கு. ஏன்? அபிமானம், கரெக்டா? ஏன்னா நேத்திக்கு தான் அவனை கொஞ்சி விளையாடிட்டு இருந்த, திடீர்னு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுது, இப்போ ஆப்ரேஷன் டேபிளில் இருக்கான், நீ ஃப்ரீயாக தான் இருக்க, ஆனால் பண்ணுறதுக்கு பயப்படுற. ஏன் பயப்படுற? கை நடுங்கிடும். நேத்திக்கு தான் அவனோட கொஞ்சி குலவி விளையாடிந்தேன், இன்னைக்கு நானே அவனுடைய இதை ஹார்ட்டை இது பண்ணி பார்க்கணும். நடுங்குமா இல்லையா? இது பேர் அபிமானமா இல்லையா? நீங்க வந்து உங்களுக்குள்ள எழுந்த எண்ணத்தை உங்க உடம்புக்குள்ள மனம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறதுனால வருது.
அதுக்குள்ள எண்ணம் வந்ததா மாதிரியும், பொருட்கள்லாம் வெளில இருக்க மாதிரியும், உயிர்கள்லாம் வெளில இருக்க மாதிரியும் அப்படி வந்துட்டுருக்கு. இது வந்து உள்ளு வெளியே கிடையாது. ஏன்னா வந்து மொத்த பிரபஞ்சமும் ஆகாசத்தையும் சேர்த்து ஆன்ம பொருளுக்குள்ளே கிடக்கு. அதுதானே சொன்னேன் நான் திருப்பி திருப்பி, நீங்கன்றது கூட ஆன்ம பொருள். உங்கள் உடம்பு, உங்களுடைய அன்னமய கோஷம், உங்களுடைய பிராணம், பிராண இயக்கங்கள், அதாவது மூச்சு போகிறது வருதுலேருந்து அஞ்சு விதமான பிராணன் போயிட்டு வந்துட்டுருக்குறது, அதுக்கப்புறம் மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் சொல்லப்படுற அத்தனையுமே ஆன்ம பொருள். ஆனால் ஆன்ம பொருள் அன்னமய கோஷம் இல்லை, ஆன்ம பொருள் பிராணமய கோஷம் இல்லை. ஆன்ம பொருள் உங்கள் எண்ணங்கள் கிடையாது, உங்கள் உணர்ச்சிகள் கிடையாது, உங்கள் பாவம் கூட கிடையாது, அது தனியாக இருக்குது. ஸோ பற்றுக்களை வந்து இவைகள் தான் பற்றுக்கள், அது தனியாக இருக்குன்றது தெரியல. அதெல்லாம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒன்றும் தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க, அது தனியாக இருக்குன்றதும் சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் உணராததுனால எல்லாத்தையும் போட்டு குழப்பி நீ எதை வேணால் பண்ணிக்கோ, நீ மாட்டுக்கு ஒரு சைடை வந்து முயற்சிப்பவனாகவே இருங்க. புரியுதா? புது புது அனுபவங்களில் களி அப்படின்றாங்க. அனுபவிப்பவனே எவன் இவங்க உணராததுனால அவனை பற்றிய விஞ்ஞானமே பேசுறது கிடையாது. ஏங்க நான் ஒன்று கேட்குறேங்க, ஒத்தனுடைய இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கிற 750 கோடி மக்கள் வந்து ஏதோ ஒரு நாள் எல்லாரும் பிறந்தவங்க, ஏதோ ஒரு நாள் எல்லாரும் சாக போகிறாங்க, ஃபிசிக்கலாக சாக போகிறாங்க, இத்தோட முடிஞ்சிடுறதா? இங்கே இருக்குமா ஆன்மீகம்? சரிட்டா, ஆன்மீகம் இதுதானா? நீ பிறந்த டேட்டுக்கும் டெத்து டேட்டுக்கும் நடுவில் உன்னுடைய விழிப்பு நிலையில் நீ இதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, இதை பற்றியே நீ கவலைப்படாத அப்படின்னா, உனக்கு தெரியாதனால நீ இதை பற்றி கவலைப்படாதன்னு இப்படி சொல்லலாம். பிறந்தவன் யார், உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது, எங்குள்ள வந்து ஃபஸ்ட்டு வந்து பாவம் பிறக்கிறது, பாவத்தினால கவனமாகுது, கவனத்தினால உணர்ச்சி ஆறுது, உணர்ச்சினால எண்ணம் வருது. எண்ணம் வந்து கண்ணு கை அஞ்சு ஞான புலன்களையும் அஞ்சு கர்ம புலன்களையும் இயக்கி உலகத்தில் விவகரிக்க வைக்கிறது. அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் மெலிந்தேன், நான் அவமானப்பட்டேன் மனத்திலையும், நான் மெலிந்தேன், நான் ஆரோக்கியத்துக்கு என்னுடைய ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டது அப்படின்னு அன்னமய கோஷத்துலையும், என்னுடைய கார் கெட்டு போய்விட்டதுன்னு வெளியில் இருக்கிற உடைமைகள்லையும், இதெல்லாம் இந்த உடைமைகளெல்லாம் எப்படி லிங்க் ஆகுதுன்றதை உள்ளே பார்க்க வச்சு விளக்கணுமா இல்லையா அப்படின்னா, மொத்த சயின்ஸுமே உள்ளே இருக்கு, மொத்த சயின்ஸுமே ஆரம்பிக்கப்படல, ஆரம்பிக்க கூட படலை. நான் இப்போ சமீபத்திய காலம் இல்லை, கடந்த 1000 ஆண்டு 1000 ஆண்டுகளாக ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு ஆரம்பித்த ஒரு மனுஷனை கூட மூடிட்டாங்க. யார? பகவான் ரமண மகரிஷிய. 1896 டு 1950 என்ன நடந்துட்டுருக்கு, பாட்டு பாடிண்டு சாப்பிட்டுண்டு பெரிய சயின்ஸ் மேலே உட்காந்துட்டு அதை துதி பாடிண்டு மூடி வச்சாச்சு. ஏதோ துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணர் கீதையை உபதேசிச்சார், மூடி வச்சாச்சு. சொல்லியிருக்கார், விஞ்ஞானமா சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? அபரேயம் இதஸ்து அந்யாம் பிரகிருதிம் வித்தி மேபராம் ஜீவபூதாம் மகாபாகோ எயேதம் தாரியதே ஜெகத். அபரம் அதாவது மேல், அதாவது அபரம், பரம்னா மேல், அபரம்னா கீழ். இந்த கீழான பிரகிருதி என்னுடைய மேலான ஆன்மாவினால் தாங்கப்படுகிறதுன்றார். புரியுமா? கீழானதுன்னா என்ன? அஞ்சு பூதங்கள், மனம், புத்தி, அகந்தை, மொத்தம் 8. இந்த 8 வந்து என்னுடைய மேலான உயிர்னால, என்னுடைய ஆன்மாவினால, என்னுடையன்னு சொல்றாரு. அந்த என்னுடையன்றது என்ன? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு மெய்யிருப்பு, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. புரியுதுங்களா? இப்படி அவரையும் முடியாச்சு. எல்லாம் அவரெல்லாம் என்ன எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? அப்படியே புத்திக்கு, புத்திக்கு வந்து சக்சஸுக்கு என்ன பண்ணணும், ஃபெயில்யூர் எப்படி அவாய்ட் பண்றது, துன்பத்தை எப்படி அவாய்ட் பண்றது, இன்பத்தை எப்படி, எல்லாருக்கும் வந்து புத்தி சாமர்த்தியம். புரியுதாங்களா? எல்லா உலகத்தில் இருக்க 750 கோடி மக்களும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, எழுந்த உடனே 2 வயசு 2.5 வயசு ஆன உடனே பிளே ஸ்கூல்லேருந்து பண வேட்டைக்கு ஆரம்பிக்கிறோமா இல்லையா? பண வேட்டையை தவிர இங்கே என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது?
இந்த ஆன்மீகங்களும் பணத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்கு இல்லையா? எல்லாமே எங்கெங்கயோ எல்லாத்தையும் புதைச்சிட்டோம். இது எல்லாமே கிடையாது, உள்ள பத்தி தான் இங்கு பேசப்படும். எல்லாரும் அதில் தான் நிற்க வைக்கப்படுவார்கள், ஊற வைக்கப்படுவார்கள். 12 வயசுலேருந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து எல்லாரும் போய் டீச் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது, இதுக்கு வந்து மனம் தான் வேணும். இதுக்கு வந்து நீ வந்து மினிமம் வந்து ஒரு கிராஜுவேட் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், +2 பாஸ் பண்ணியிருக்கணும், காலேஜ் அண்டர் இது கிராஜுவேஷன் வாங்கியிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் எதுவுமே கிடையாது. நீ மனம் கொண்டவராக இருக்கணும். படிப்பு இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. உன்னுடைய உணர்ச்சிகளை பார்க்கறதுன்றது, இன்னும் படிப்பு இல்லைன்னா இன்னும் பியூராக இருக்கும். சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய சயின்ஸ் கொடுக்கப்படவில்லை 3000-5000 வருடங்களாக. புத்தர் ஆரம்பித்தார், ஆக்சுவலாக நாலந்தா பல்கலைக்கழகம்லாம் ஆரம்பித்தார். ஆனால் அவரை துறவின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க, துறவுக்கு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கிட்டாங்க. கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை 8 அளவில் இருக்குது, அதை வச்சு காசு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் காசு. 2 வயசுலேருந்தே புத்தி கரெக்ட் ஆகிடுதுன்னா இல்லையா, வேற என்ன இருக்கு? 2 வயசு குழந்தை டாக்டர் ஆகணும், அவனுடைய 20 வயசுல அவன் டாக்டராக இருக்கணும், அவன் இன்ஜினியராக இருக்கணும். எல்லாரும் இன்ஜினியர், எல்லாரும் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் யாருப்பா? அவனை அப்படி எதிர்பார்க்க வைக்கிற நீ யாருப்பா அப்படின்னு நம்மளுடைய விஞ்ஞானம் தெரியணுமா இல்லையா? ஒரு எண்ணத்தினுடைய விஞ்ஞானம், ஒரு உணர்ச்சியினுடைய விஞ்ஞானம், ஒரு கவனத்தினுடைய விஞ்ஞானம். ஏன் இதெல்லாம் வரணும்? ஏன் தோன்றி இருக்கிற பிரபஞ்சம் கூட அறிவு மயமா ஏன் இருக்கணும்? ஏன் சூரியன்லேருந்து உதிச்ச ஒளி திருப்பி ரிவர்ஸ்ல போறது இல்லையே? இன்னைக்கு சூரியன் காலத்துல அது விரயம் செய்த ஒளியும் உஷ்ணமோ போனது போனது தானே, ஒரு நாள் குறைஞ்சிருத்தா இல்லையா? பூமியினோட ஆங்கிள்லேருந்து சூரியனுக்கு ஒரு நாள் குறைஞ்சிருத்தா இல்லையா? பூமியும் ஒரு இயக்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்குன்னா அந்த இயக்கம் என்ன இயக்கம்? எது இயக்குகிறது? எது வெற்றிடமாக இருக்கிறது? எது 5 பூதங்களாக இருக்கிறது? இதை உணரும் நான் யார்? வருமா? எவ்வளோ இருக்கு கேள்வி, எங்க பதில் இருக்கு? என்ன படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம்? இது விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை நோக்கி நம்ம போறோம். அது ஒன்று தான் வந்து தன்னை அறிஞ்சாதான் இந்த பிரபஞ்சமே கழிக்கும் அந்த ஜீவனை. புரியுதா? நீங்க உன்னை உங்களை அறிஞ்சிங்கன்னா, உங்க 5 கோஷங்களை அறிஞ்சிங்கன்னா, 799 கோடி மக்களும் அறிஞ்சா மாதிரி. கரெக்டா? 799 கோடி மக்களும் அறிஞ்சா மாதிரி பாருங்களேன். நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் ரிஷிகள் இருந்தாங்க. வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்திர மகரிஷி, நிறைய மகரிஷிகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவதார புருஷர்களா, ராம அவதாரத்தில் ராமர், அதுக்கப்புறம் கிருஷ்ணர், ஏன் அதுக்கப்புறம் யாருமே இல்லை? புத்தர், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார் அப்படின்னு அங்கே 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 அங்கேருந்து சித்த புருஷர்களாக வந்திருக்காங்க. விஞ்ஞானமாக கொடுத்தவர் யாரு, முடித்தவர் யாரு? ரமண மகரிஷி. அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க, அது அந்த காலத்துக்கு ஏற்பட்ட ஒரு இது. அதனால அதை இன்னும் இந்த மனிதர்கள், மனித சமுதாயம் பிரிச்சிருக்கணும்ல, அதுக்கு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கணும்ல, அதுக்கு பண்ணியிருக்கணும்ல. அதனால தான் உணர்ந்தவன் வந்து ஓய மாட்டான். உணர்ந்தவன் வந்து அதை சொல்லி கடைசி குழந்தைக்கு வரைக்கும் சொல்லி கொடுக்கணுன்றதை தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே இருக்காதுங்க. ஏன்னா அது ஒண்ணுதான்ப்பா உன்னுடைய விழிப்பு நிலையா மாறுறது, அதுதான்ப்பா உன் புத்தி, அதுதான்ப்பா உன்னுடைய கண்டுபிடிப்பு, அதுதான்ப்பா உன்னுடைய பணம் கூட, கரெக்டா? அதுதான்ப்பா உன் உடம்பு கூட. உன் உடம்பு நீ இல்லப்பா, கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ்ல வந்து மூலத்துக்கு வாப்பா, உண்மை விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கோப்பா. அந்த உண்மையை பற்றிய விஞ்ஞானம், உண்மை விஞ்ஞானம். அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெய்ஞான பல்கலைக்கழகம், உண்மை ஞான பல்கலைக்கழகம்னே போட்டு இதை கொடுக்கணும்னு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விளங்கித்தான் இல்லாம் முடிச்சுக்கலாமா? ம்